தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இருந்து கருத்து கரம் பற்றி வழி நடத்தும் காவேரி நியூஸ். பேசா பொருளை பேச துணிந்த மாற்றத்தை நோக்கி வழங்க காத்திருக்கிறார் ஜெகதீஷ். காவிரி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாற்றத்தை நோக்கி விவாதத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். நடிகர் ரஜினிகாந்த் 10 நாள் பயணமாக மருத்துவ பரிசோதனைக்காக அமெரிக்கா சென்றிருக்கிறார். இந்த 10 நாட்களில் முதல் 2 நாட்கள் மட்டுமே மருத்துவ பரிசோதனை செய்யவிருப்பதாகவும், மீதம் இருக்கக்கூடிய 8 நாட்களில் தனது ரஜினி மன்றம் அது மட்டுமல்லாமல் தனது கட்சிக்கான இணையதளத்தின் துவக்கத்தை மேற்பார்வையிடுவதாகவும் ஒரு பிரபல நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. அப்படி ரஜினிகாந்த் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வரும் பட்சத்தில் கட்சி குறித்த அறிவிப்பும் சின்னம் கொடி குறித்த அறிவிப்பும் வெளிவருமா என்பது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுதான் ஒரு விவாத பொருளாகவும் மாறியிருக்கிறது. இது குறித்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். வருகிறார் ரஜினி, அதிருமா அரசியல் களம், இது குறித்து பேசுவதற்காக 4 சிறப்பு விருந்தினர்கள் நம்மிடையே இணைந்திருக்கின்றனர். நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த திரு வாகை வேந்தன், அரசியல் ஆய்வாளர் திரு டெஸ்லா கணேஷ், பத்திரிகையாளர் திரு கோசல்ராம், திரைப்பட இயக்குநர் திரு பிரவீன் காந்தி. மாற்றத்தை நோக்கி விவாதத்திற்கு செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மெரினா கடற்கரையில் ஒருநாள் போராட்டம் நடத்த ஐயா கண்ணுவுக்கு அனுமதி, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மெரினாவில் போராட்டம் நடத்த அனுமதிக்க கூடாது, நீதிமன்ற அனுமதியை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு. பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த விவகாரம், எஸ் வி சேகரை கைது செய்ய தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. தேசிய நெடுஞ்சாலைகளை உள்ளாட்சி சாலைகளாக மாற்றாமல் மதுக்கடைகளை திறக்கக்கூடாது, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பதினெட்டு எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வழக்கில் விரைவில் தீர்ப்பு, 11 எம்எல்ஏக்கள் வழக்கில் மனசாட்சிப்படியே தீர்ப்பு வழங்கியதாக தலைமை நீதிபதி விளக்கம். பேராசிரியை நிர்மலா தேவி விவகாரத்தில் யாரையோ காப்பாற்ற முயற்சி, முருகன் பலிக்கடா ஆக்கப்படுவதாக மனைவி சுஜா பரபரப்பு குற்றச்சாட்டு. சீனாவில் 2 நாட்கள் நடைபெற்ற உச்சி மாநாடு நிறைவு, டெல்லிக்கு புறப்பட்டார் பிரதமர் மோடி. வருகிறார் ரஜினி, அதிருமா அரசியல் களம் என்ற தலைப்பில் இன்றைய மாற்றத்தை நோக்கி விவாதத்திற்கு நம்மிடையே இணைந்திருக்கின்ற விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். திரு பிரவீன் காந்தி, உங்களிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்த் மருத்துவ பரிசோதனைக்காக அமெரிக்கா போயிருக்கார் ஒரு 10 நாள். அவர் முதல்ல ஒரு 2 நாள் மட்டும் மருத்துவ பரிசோதனை செய்வார், மீதம் இருக்கக்கூடிய 8 நாள் வந்து உங்களுடைய வெப்சைட் டெவலப்மெண்ட்கான அந்த பணிகள் எல்லாத்தையும் மேற்பார்வையிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, என் தமிழகத்திலையும் இன்னும் குறிப்பாக சென்னையிலும் ஹைதராபாத்லேயும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப வல்லுநர்கள்லாம் இருக்காங்க, இங்கெல்லாம் இல்லாத ஒரு விஷயம் அமெரிக்காவில் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக ரஜினிகாந்த் அங்கே போகிறாரா, இல்லை வேறு ஏதேனும் நோக்கங்கள் இருக்கிறதா? அதுக்கு சிவாஜி படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும், அல்லேலக்கா அல்லேலக்கா வல்லேலக்கா வல்லேலக்கா, அண்ணன் வந்தால் அமெரிக்கா. இப்போ அமெரிக்காவில் அவர் இருந்தால் கூட தமிழ்நாட்டில் அவரை பற்றி பேச வேண்டிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான இடத்துல அவர் இருக்கிறதுனால அவருடைய எல்லா செயல்களும் ஒரு கேள்விக்குறியாக ஆரம்பித்து ஆச்சரியக்குறியாக தான் முடியும். அது இது நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். அங்கே அவர் போய் சந்திக்கிற அந்த இன்ஜினியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டு பசங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா நல்ல ஸ்டாண்டர்டான பசங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. எல்லாருடைய கனவும், நல்ல திறமையான அத்தனை பேருடைய கனவும் எதுவாக இருக்கிறதுனா, நான் யூஎஸ் போகணும், அமெரிக்காவில் என்னுடைய திறமையை காட்டினா தான் அங்கே முழுமையாக என்னை அங்கீகரிக்கப்படுவோங்கிற கனவு தான் எல்லா திறமைசாலிகளுக்கிட்டும் இங்கே இந்தியாவில் இருக்குது. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டேலண்டான பசங்கள்லாம் அங்கே போயிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு குரூப்பை வச்சு ஒரு எக்ஸ்ட்ராடினரியை பண்ணணுன்றதுக்காக தான் அங்கே போயிருப்பாரே தவிர, அங்கே போய் ஒரு வெள்ளக்காரங்கிட்ட இந்த ஆர்டர் சத்தியமாக கொடுத்துருக்க மாட்டார். எழுதித்தரேன், அங்கே
ஒரு தமிழ் பசங்க தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. சரி, இப்போ நீங்க சொல்றது மாதிரியே ஒரு பாடலை கூட நீங்க குறிப்பிட்டீங்க, சிவாஜி படத்துல வர மாதிரியே அவர் இந்தியாவுக்கு திரும்பி வரும்போது இல்ல தமிழகத்திற்கு திரும்பி வரும்போது அப்படியே நாட்டை மாற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு கொள்கைகளோட வருவாராம். நிச்சயமா என்னை போன்ற ரசிகர்களும் அவரை ஃபாலோ பண்றவங்களும் ஒவ்வொரு நாளும் இன்று ரஜினிகாந்த் தலைவர் அவர்கள் ஏதாவது ஒரு சிறப்பை சொல்லுவார். இந்த ஒரு ஒரு கலோபுரமாக இருக்கிற இந்த அரசியல் அமைப்புல இருந்து வேற ஒன்றத்தை நகர்த்தி கொண்டு போகிற ஒரே சக்தி அவருக்கு தான் இருக்குன்னு நம்புகிறோம். நிச்சயமாக சிவாஜி அளவுக்கு ஹெலிகாப்டரில் இறங்கி வராரோ இல்லையோ, ஒரு ரியாலிட்டியாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஏதோ சில நல்ல கருத்துக்களை ஒரு அமெரிக்காவில் நம்ம எல்லாருடைய ட்ரீம் அதுதான், உங்களோட ட்ரீமும் அதுவாக தான் இருக்கும், என்னுடைய எதுவும் ஹாலிவுட்டில் போய் படம் பண்ணுன்றது தான் என்னோட ட்ரீம், அது நடக்குதா இல்லையாங்கிறது விதி. ஆனால் எல்லாருடைய கனவும் அமெரிக்காவை நோக்கி இருக்கும்போது அங்கே போய் ஒரு டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் எது யாருக்காக இருக்கும் என்றால், இங்கு தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களுக்கான ஒரு பரந்த ஒரு ஒரு நல்ல பாதையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான டிஸ்கஷனாக தான் இது இருக்கும். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்கும். சரி, நீங்கள் ஒரு சினிமா இயக்குனர், சினிமாவில் சரி நீங்கள் ஹாலிவுட் வந்து முன்னதாக ஒரு நம்மளை விட ஒரு முன்னோக்கி இருக்கிறதா ஒரு நினைப்பு இருக்கிறது. அதனால் ஹாலிவுட்லேருந்து நிறைய விஷயங்கள், ஒரு டெக்னாலஜிஸ் ஆகட்டும், பல விஷயங்கள் தமிழகத்திற்கோ இல்லை தமிழ் சினிமாக்கோ இந்திய சினிமாக்கோ வரணும் அப்படின்னு நினைக்கிறது. சரி, அரசியலில் அமெரிக்கா அரசியலில் நம்ம பின்பற்ற முடியுமா? இல்லை, எதிர்காலத்தில் நான் சொல்கிறது அடுத்த எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்டு இருந்த அரசியல் அமைப்பே பசங்களுக்கு பிடிக்கல சார். இப்போ என்னென்னா 45% ஓட்டர்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் தான். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எப்படி ஒரு ட்ரம்ப்பு அந்த லாஸ்ட் டைம் ஹிலாரி கிளின்டனோட நடந்த ஒரு அந்த சினாரியோ இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எதிர்பார்க்கு. ரஜினிகாந்த் ஈக்குவல் டு ட்ரம்ப் அப்படிங்கிறீங்க, ட்ரம்ப் மாதிரியான இல்லை, நீங்கள் ரஜினிகாந்த் நடத்துவார் இல்லை, வெற்றி பெற்றதில் நீங்கள் ட்ரம்ப் மாதிரி வச்சுக்கலாம், ட்ரம்ப் காடா அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாமே தவிர, அவருடைய கொள்கைகளை சார்ந்து இவர் இருப்பாரா நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது என்னென்னா, அமெரிக்காவில் வந்து எலெக்ஷனே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய ஒரு நிலையில் அமெரிக்கா இருக்குது. ஆனால் அங்கே நடக்கிற எலெக்ஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக காதும் காது வச்ச மாதிரி தான் நடக்கும், ஒரு பெரிய இதெல்லாம் இருக்காது. ரெண்டு புத்திசாலிகள் நான் இந்த நாட்டுக்கு என்ன செய்ய போகிறேன்றதையும் அவர் என்ன சொல்ல போகிறாருன்றதையும் டைரெக்டாக பேசுவாங்க. மக்களுக்கு யார் மேலே நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதோ ஓட்டை போட்டுருவாங்க. இது விரைவில் இந்தியாவிலும் வரும். இளைஞர்கள், இன்றைய இளைஞர்கள், ஓட்டு போட தயாராக இருக்கிற இளைஞர்கள் இந்த நடைமுறையை கொண்டு வந்தால் மட்டும்தான் ஓட்டு போட அவர்கள் ஓட் பூத்துக்கு வருவாங்க. சரி, இது உங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. திரு டெஸ்லா கணேஷ், அவர் சொன்ன மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அமெரிக்காவிலிருந்து அப்படி என்ன ஒரு பெரிய கொள்கைகளை கொண்டு வர போகிறார், தகவல் தொழில்நுட்பத்தையும் வெப்சைட்டில் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு போய் அமெரிக்காவுக்கு போக வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் விளக்க விரும்புகிறேன். ஆன்மீக அரசியல்னு அவர் முன்னெடுத்து இங்கேருந்து போகிறார், அதில் தான் ஆரம்பிக்கிறார். நீங்கள் இந்த வரலாறு, இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு எடுத்திங்கன்னா, மகாத்மா காந்தி ரமணர்கிட்ட போய் கேட்குறாங்க, மகாத்மா காந்தி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. நாங்கள்லாம் மகாத்மா காந்தியோட தான் இருக்கோம், அவரோட போராட்ட காலத்தில் எங்களுடைய அத்தனை ஆசீர்வாதத்தோடு எங்களுடைய ஆன்மா அவரோடு இருக்குது அப்படிங்கிறாங்க. இவர் வணங்கிட்டு வர பரமஹம்ச யோகானந்தர், அதாவது மகாவதார பாபாஜி, அவருக்கு கீழே யுக்தேஸ்வர் கிரி, அவருக்கு கீழே லாகிரி மகாசாயர், இந்த வழியில் வரக்கூடிய பரமஹம்ச யோகானந்தர் மாதிரி இப்போ யாரும் இல்லை. இல்லை, அந்த அந்த வழியிலையும் அவருமே போய் ரம இவரை பார்க்குறாரு. மகாத்மா காந்தியோடய வார்த்தா ஆசிரமத்தில் அவரோட போய் சேர்ந்து இதனுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். அதான் அந்த ஆன்மீக களம் பூரா மகாத்மா காந்தியோடு நின்றுது. மகாத்மா காந்தி போராட்ட களத்தில் இருந்தார், அவர் வீட்டுக்குள்ளே இருந்து பேட்டி கொடுக்கல, அமெரிக்கா போய் பேட்டி கொடுக்கல, அங்கே போய் பேட்டி கொடுக்கல, அவர் போராட்ட காலத்தில் மக்களோட மக்களாக சட்டையை கழட்டி போட்டுட்டு துண்டை கட்டிட்டு மதுரையிலேருந்து, நான் வாழ்ந்தால் இந்திய மக்களை மாதிரி தான் வாழ்வேன், இவர்களுடைய என்னென்ன வழி இருக்கோ, இவர்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது, இவங்களோட சேர்ந்து இருந்தால் தான் இந்த பிரச்சனைகள் எனக்கு புரியும்னு அவங்களோட அலைஞ்சார், அவங்கள மாதிரியே வாழ்ந்து காமிச்சார், போராட்ட காலத்தில் இருந்தார், அறிக்கை விடலை. அது ஆன்மீக அரசியல். வாடும் பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார் வள்ளலார், அந்த வார்த்தையை நிரூபித்து காமிச்சார் காமராஜர், மதிய உணவு திட்டம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் போட்டாங்க, இதெல்லாம் புதுசு கிடையாது, இதெல்லாம் தான் ஆன்மீக அரசியல். ஏற்கனவே இது அரசியல் இருக்கக்கூடிய கூறுகள் தான். ரஜினிகாந்த் அதை வந்து முன்னெடுக்க மாட்டார் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லுங்க? முன்னெடுக்க மாட்டார்னு சொல்லணும் சார். அவர் வந்து எந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்கிறாங்க சார். இப்போ இளைஞர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிஸ்டம் எதுவுமே சரியில்லைங்கிற மாதிரி ஒரு பிரமையை உருவாக்குறாரு. என்ன சிஸ்டம் சரியில்லை சார்? இங்கே இந்த தமிழ்நாட்டில் பிறந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸுங்கிற ஒரு இளைஞர் புகையிலைங்கிற மாபெரும் லாபியை உடச்சி நொறுக்கியிருக்காரு சார். அவர் இவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அவர் அவர் அவரை பாராட்டி ஒரு அறிக்கை விட்டுருக்காரா? எனக்கு ஏற்பட்ட சம்பவம் சண்டை நடந்தது. நான் சொல்ல வரது முடிச்சிடறேன் உங்களுக்கு.
அதாவதுங்க சிஸ்டத்தை எப்படி சரி பண்ண முடியும்னா, மொத்த சிஸ்டத்தையும் பாழாக விட்டுட்டு ஒருத்தன் வந்தால் தான் சரி பண்ண முடியும்னு பண்ண முடியாது. மகாபாரதத்தில் கிருஷ்ணர் அப்படி பண்ணலைங்க. கிருஷ்ணர் படிப்படியாக எல்லா இடங்களையும் விளையாண்டு ரெண்டு குரூப்பாக பிரித்து கடைசியில் தான் தன்னுடைய ராஜேந்திரத்தை காமிச்சு நிற்கிறார் பகவத்கீதையில். ஆனால் நீங்கள் சிஸ்டத்தில் யார் யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்கள பாராட்டலாம். நீங்கள் ஒரு நல்ல கண்ணையை பாராட்டு ஆதரிச்சு அறிக்கை கொடுத்துருக்கீங்களா அரசியல் இதுக்கு முன்னாடி? தூய்மையானவர் அரசியலில் அவரை ஆதரிச்சிருக்கீங்களா? கிடையாது. இந்த சொல்றேன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இத மாதிரி அரசியல்ல எவ்வளவு பேர் சாதனை பண்ணிருக்காங்க. ரஜினிகாந்த், இல்ல நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். ரஜினிகாந்த் அவர்கள் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான இந்த ரசிகர்கள் சந்திப்புல போது ஒரு 4-5 தலைவர்களை பற்றி குறிப்பிடுறார் அவரோட இதுலயே. இப்ப ஸ்டாலின் வந்து ஒரு நல்ல நிர்வாகி, அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் மெத்த படித்தவர், சீமான் அவர்கள் ஒரு போராளி அப்படின்னு எல்லாருக்கும் சொல்றாரு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து சப்போர்ட் பண்ணிருக்காரு, எல்லாருமே தான கருத்துல வச்சிருக்காங்க. இவர் அரசியலுக்கு வரணுங்கிற அந்த நாளை குறிச்சதுக்கு பிறகுதான் இதெல்லாம் பேசுறாரு ஒழிய, அவங்கவுங்க சாதனை செஞ்ச நாள்ல அன்னைக்கு போய் புண்ணாட போத்தி அவர் பாராட்டல. அமெரிக்காவுக்கு அவர் சென்றிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதுவுமே நல்ல விஷயம் தான் சார். அமெரிக்காலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றம் இந்தியாவில் வந்திருக்கு. மென்பொருள் துறையில் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டு இங்கேருந்து இளைஞர்கள் போய் அதன் மூலமாக பல நல்ல விஷயங்கள் நாட்டுக்கு நடந்திருக்கு. இவரை வந்து நம்ம வர வேண்டாம்னு சொல்லலை. வரதுக்கு வரலாறு எப்பவுமே எந்த இடத்த தன்னுடைய வீரர்களுக்கு பக்கங்களை கொடுத்துருக்குன்னு வச்சுங்களேன், அந்த எந்த சூழ்நிலையில் எதிர்த்து நிற்கிறாங்களோ. ஒரு மாநில சுயாட்சிங்கிறது தனி தமிழ்நாடுங்கிற அளவுக்கு பெரிய போராட்டமாக வெடித்த களத்தில் கலைஞர் நிற்கிறார். களத்தில், அரசியல் களத்தில் ஒரு திராவிட இயக்கத்துலேருந்து வெளியேற்றுறாங்க எம்ஜிஆரை. பாயசம் வச்சு எல்லாருக்கும் கொடுங்கன்ட்டு அன்னைக்கு தன்னுடைய அரசியல் அவரும் படத்தில் தன்னுடைய படங்களில் பூரா வசனம் வச்சுட்டே தான் வந்தார். ஆனால் சொன்னபடி அரசியலுக்கு வந்தார் ஜெயிச்சு. இவர் வந்து அந்த மாதிரி காவிரி பிரச்சனையில் இவர் தன் படங்களில் பூரா ஒரு கட்சியும் வேணாம் ஒரு கொடியும் வேணாம்னு எனக்கு அரசியல் வேணான்னு தான் இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு தான் வேணும்னு வர்றாரு. புரிஞ்சுங்க அவருடைய முரணை. சரி, திரு வாகைவேந்தன் அவர் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை வந்து நிறைய அரசியல் சார்ந்த விஷயங்களாகவும் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு அவர் ஒரு மருத்துவ பரிசோதனைக்காக போயிருக்கார், இதையே இவ்வளோ பெரிய விஷயம் ஆகணும் அப்படின்னு பேசுகிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? ஒரே ஒரு சந்தேகம், கடந்த முறை அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. அப்போ எந்த மருத்துவமனையில் அவர் வைத்தியம் பார்த்தாங்க? எந்த நாட்டு மருத்துவமனையில் பார்த்தாங்க? இல்லை அது அவருடைய விருப்பம் இல்லையா? அவர் சிங்கப்பூரில் பார்க்கலாம், இல்லை அமெரிக்காவில் பார்க்கலாம், அவருடைய விருப்பம். சிங்கப்பூர் இசபெல்லாம் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் அவர் அனுமதிக்கப்பட்டு அங்கே சிகிச்சை அளிக்கப்பட்டு நன்றாக உடல்நலம் தேறி இப்போ வந்து அரசியலில் வந்து சேவை செய்ய வேண்டும்ங்கிற அளவுக்கு அவருடைய உடல்நலை தேறி எடுத்துக்கொண்டு வந்த ஒரு மருத்துவமனை இசபெல்லா, சிங்கப்பூர் இசபெல்லா மருத்துவமனை. இன்றைக்கி அந்த மருத்துவமனையை விட்டுட்டு அவர் வந்து அமெரிக்காவில் ஒரு மருத்துவமனை போகிறாருன்னு சொல்கிறதே அது ஒரு பொய். அவர் போகிறது மருத்துவ காரணத்துக்காக இல்லை. அவர் போகிறது இப்போ பேயிங் கெஸ்ட்டுங்கிற மாதிரி பேயிங் பாலிட்டிஷியன் மிஸ்டர் ரஜினிகாந்த். அவர் இந்த அரசியல் களத்துக்கு பணத்தை கொடுத்து இறக்கி விடப்படுகிறார். நான் ஏற்கனவே இந்த தளத்தில் பல முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஒரு வாட்டி அமெரிக்காவுக்கு போயிட்டு வரும்போது அவர் மொட்டை போட்டு வந்தார். கேட்டபோது இது அங்கே அமெரிக்காவில் வந்து ஃபேஷன் உங்களுக்கு தெரியுமா? அது ஞாபகம் இல்லை. இது அமெரிக்காவில் ஃபேஷன், மொட்டை போடுறது ஃபேஷன்னாரு. இன்றைக்கி என்ன அவர் ஃபேஷன்னா, அமெரிக்காவில் வந்து வரும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு மொட்டை போடலாம் அப்படிங்கிற நினைப்பில் வருவார். சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். இந்த 10 நாளில் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, 2 நாள் மருத்துவ காரணங்கள், மீதி வந்து இணையதளத்தை வெப்சைட்டெல்லாம் டிசைன் பண்ண போகிறாங்க. இல்லை அப்படி செய்தி தான் வெளியே வந்திருக்கு, உறுதிப்பட்ட தகவல் கிடையாது. சரி, அப்போ அவரை குறித்து அப்போ அது அந்த அவரை பற்றி எந்த தகவலும் உறுதிப்படுத்தப்படாத போதே வருகிறார் ரஜினி அதிகமாக அரசியல் களம்னு ஊடகங்கள் பரபரப்பாக உண்டாக்குது. முதல்ல நான் குற்றச்சாட்டு வைக்க விரும்புகிறதே, தம்பி கோச்சி கூடாது, நான் உங்கள் மேலே குற்றச்சாட்டு. ஆமாம், ரஜினிகாந்தை இவ்வளோ தூரம் ஊடகங்கள் தூக்கி பிடிக்கிறது வந்து உண்மையிலேயே வேதனையாக இருக்கு. நிச்சயமாக இது உங்களுக்கு வேதனை தரும். அதே மாதிரி தான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சி அவரை வரக்கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் நினைக்கிறீங்க? நான் அரசியலுக்கு வர்றதை பற்றி நாங்கள் வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் நாங்கள் தெரிவிக்கல. இந்த மண்ணை சார்ந்த, மக்களை சார்ந்த அரசியலை இந்த மக்கள் தான் முன்னெடுக்கணுங்கிறது எங்களுடைய அடிப்படை விதி. நாம் தமிழர் என்பதே இனத்தின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. எங்களுடைய கொள்கை தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும். இது வந்து எங்களுடைய அடிப்படை. தமிழர் தான் ஆண்டு இருக்காரு, அதுல என்ன இப்ப உங்களுக்கு ஏன் அவரை போய் தப்பா பேசுறீங்க? ஒரே ஒரு வேண்டும், அவரானவர்கள் கூடாதுங்கிறது லாஜிக்கா வச்சிங்க, அதுதான் வச்சுக்கணுமே தவிர தமிழர் தான் ஆளணும். அப்ப ஸ்டாலின் தமிழன் தானே, அவர் தமிழ் இல்லைன்னு சொல்லுவீங்களா? நாங்க அது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டு ஸ்டாலின் தமிழ் இல்லைன்னு பல வாட்டி உங்களுடைய தமிழரா தமிழர் இல்லையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விவாதம். அது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி நீங்க வச்சிருந்தா தமிழரா தமிழர் மிகப்பெரிய விவாதம்னா நீங்க அப்படி ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடாதீங்க. அது
காவிரி பிரச்சனைக்கு போராடணும்னு துடிக்கிறானோ அவன் தமிழன். ரஜினிகாந்த் போராடினா அவரும் தமிழர், அவர் முதல்வராகலாம் ஒத்துக்குவீங்களா? அவர் என்னைக்கு போராடுறாரு? இன்னைக்கு அரசியல் காலத்துக்கு வரணும் போதுதான் போராடுறாரு. இதுக்கு முன்னாடி காவிரி நீரை பத்தி ஏதாவது பேசியிருக்காரா? காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டை பத்தி ஏதாவது பேசியிருக்காரா? இல்ல, காவிரி அதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கிறது. இரண்டு ட்வீட்டுகளும் வந்து கொடுத்திருக்காங்க திரு கோசல்ராம். இந்த விஷயத்தில் நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னும் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த விஷயத்திலும் கருத்து சொல்லவில்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டா பார்க்கப்படுது. அவர் சொன்னாலும் சரியா சொல்றாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டா பார்க்கப்படுது. இது வந்து எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தமா மறைக்கிறாங்க. ரஜினி வந்து எந்த பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுக்கறான்னு நீங்க சொல்லுங்க. அவர் சொன்னார் இல்லையா, காவேரிக்கு அவர் பேசவே இல்லைன்னு சொல்கிறார். 92 ரஜினி ரசிகர்கள் அத்தனை பேரும் இதே மாதிரி காவேரி பிரச்சனை ஜெயலலிதா பேரில் வந்தபோது ரஜினி ரசிகர்கள் வந்து இங்கேருந்து படையெடுத்து கிளம்புவதற்கு ரெடியானாங்க. ஜெயலலிதா வந்து கைது பண்ணாங்க. அப்போ ரஜினிகாந்தே அறிக்கை விட்டார். அதற்கு பிறகு ஜெயலலிதா வந்து உண்ணாவிரதம் இருந்தபோது முதல் முறையாக முதல் ஆளாக போய் பார்த்தார். எந்த அரசியல் கட்சியும் பார்க்கல. இவங்க வந்து சொல்றாங்க, இவங்க வந்து 2010 கட்சி ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசினாங்களா நம்ம கேட்டோமா? கட்சி ஆரம்பிச்சு களத்துக்கு வர்றதுக்கு 20 ஆண்டுகளா அண்ணன் சீமான் வந்து அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார். 20 ஆண்டுகளா நீங்க அரசியல் பேசுங்க. நான் சொல்றது 25 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு சொல்றேன். 25 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு நான் சொல்றேன். என்னன்னா, அவர் வந்து 92 அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தப்போ இங்க இருந்து ரசிகர்கள் எல்லாம் கிளம்பி போனாங்க. அப்போ ஜெயலலிதா கைது பண்ணாங்க. அதற்கு பிறகு ஜெயலலிதா உண்ணாவிரதம் இருந்த போது ஆதரவு தெரிவித்தார். இவரே உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார். 2002 உண்ணாவிரதம் நடிகர் சங்கத்துல இருந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்திலே இவர் கலந்துகிறாரு. அந்த கூட்டத்திலே வந்து சத்யராஜ் இவர் விமர்சனம் பண்றாரு. அப்போ கூட அவர் என்ன சொல்றாரு, சத்யராஜுக்கு பதில் சொல்லல. இந்த மாதிரி வந்து தமிழர்களை தாக்கக்கூடிய குண்டர்களை வன்முறையை அன்னைக்கும் கண்டித்தார். அதற்காக தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, குசேலன் படத்தை வந்து திருட விட மாட்டோம்னு சொன்னாங்க. அப்பவும் அவர் அங்க மன்னிப்பு கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கிங்க, அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அங்கே உள்ள ஃபிலிம் சேம்பருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதினார். நான் வந்து இந்த படத்தை வெளியிடுறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள், இது தயாரிப்பாளர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு சொல்லி அவர் பண்ணார். அதுக்கப்புறம் கன்னட சேனலில் வந்து பேட்டி கொடுத்தார். நான் வந்து கன்னடர்களை வந்து எங்கேயுமே நான் வந்து தப்பாக சொல்லலை, வன்முறையில் ஈடுபட்டவர்களை தான் தப்புன்னு சொல்லி. ரஜினிகாந்த் பல்வேறு பிரச்சனைகளில் குரல் கொடுத்துருக்காரு. இருந்தும் கூட அவருக்கு கொள்கை ரீதியிலான பிரச்சனைகள் வருது, எதிர்ப்புகள் வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை எந்த விஷயத்தில் வந்து எதிர்ப்புகள் வருது அப்படின்னு அரசியல்? அதாவது என்ன என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த சேனலில் எடுத்துப்போம், நம்ம இந்த மீடியாக்களே எடுத்துப்போம். அண்ணன் சொன்ன மாதிரி வந்து, வாகவேந்தன் சொன்னது மாதிரி, இந்த சேனல்கள்லாம் வந்து இப்போ இன்றைக்கி வந்து ரஜினிக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. எந்த விவாதம் எடுத்தாலும் ரஜினியை வச்சு மையமாக வச்சு தான் வந்து பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் அரசியல் களத்தில் இருக்கிறவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு சின்ன பிரச்சனை வரும். தங்களை எல்லாருமே வந்து அரசியலுக்கு வர்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களை முன்னிலைப்படுத்திக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ சகோதரர் கூட சொன்னாங்க, ராமதாஸ் அன்புமணி ராமதாஸை பற்றி சொன்னாங்க. 96 திண்டிவனம் பொதுக்கூட்டத்தில் ராமதாஸ் அவர்கள் ரஜினிகாந்த் அன்றைக்கு எடுத்த நிலையை பாராட்டி பேசியிருக்கிறார். இதே ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்கள் ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு கடிதம் எழுதினார் மத்திய அமைச்சராக இருந்தபோது. நீங்கள் வந்து படங்களில் வந்து சிகரெட் பிடிக்கிறீங்க, இதனால் இளைஞர்கள் கெட்டு போகிறாங்க. அதற்கு பிறகு அவர் கேட்டுக்கொண்டதற்காக உடனடியாக அதை விட்டுவிட்டு அடுத்த படத்துலேருந்து இதுவரைக்கும் எந்த படத்துலையும் அவர் பண்ணுறது இல்லையே. அன்புமணி சொன்னதுக்காக தான். நல்லது வந்து நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா நேரத்துலையும் அரசியலில் இல்லாதவங்க நேரடியாக ஃபோனில் பேசுவாங்க, அது செய்தி ஆகாது. இப்போ வந்து அவர் வர்றாருன்னு சொன்ன உடனே எல்லா விஷயங்களும் செய்தி ஆகுது. நம்ம வந்து அதை செய்தி ஆக்குறோம். அந்த அடிப்படையில தான் வந்து இதை நம்ம பார்க்கணும். சரி, திரு டெஸ்லா கணேஷ் அவர்கிட்ட வரதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவெளி ஒன்று எடுத்துட்டு திருப்பி நம்ம முதல்ல இருந்து தொடங்கலாம். காவிரி பிரச்சனையாகட்டும், பல்வேறு பிரச்சனைகளில் ரஜினிகாந்த் இன்னும் சரிவராக அவருடைய கருத்துக்களை தெரிவிக்கவில்லை என்பது குற்றச்சாட்டாக இருக்கிறது. அது குறித்தும் விவாதிக்க இருக்கிறோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. சென்னை பெருங்குளத்தூரின் பாஷ் எஸ்எஸ்எம் நகர், வேலச்சேரி ரோட் மற்றும் பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டி சாலையை இணைக்கும் 150 சென்னை கிழக்கு புறவழி சாலையில் அமைந்துள்ள எஸ்எஸ்எம் நகரில் நினைத்து பார்க்க முடியாத குறைந்த விலையில் 1 BHK பிளாட் சதுரடி ரூபாய் 3500, 2 and 3 BHK பிளாட் சதுரடி ரூபாய் 4750. எஸ்எஸ்எம் நகர், விசிட் அண்ட் அட்மயர் எஸ்எஸ்எம் பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ். கால் 044-2279-2082. காவிரி செய்திகளுக்காக ஆவடி நிருபர் ராகேஷ். சங்கத்திலிருந்து சக்திவேல்.
காவேரி செய்திகளுக்காக குன்னூர்லேருந்து சம்பத்குமார். காவேரி நியூஸ் செய்திகளுக்காக கடலூரிலிருந்து ஆர் விஜயகுமார். காவேரி நியூஸ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து காமராஜ். காவேரி செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து மா பாபு. காவேரி நியூஸ் செய்திகளுக்காக கன்னியாகுமரியிலிருந்து சிவலிங்கம். காவேரி செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து மா தேசிய சீலன். மேட்டுப்பாளையத்திலிருந்து கதிர். காவேரி செய்திகளுக்காக நாமக்கல்லிருந்து எஸ் கரிசாமி. மாற்றத்தை நோக்கி விவாதத்திற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். திரு டெஸ்லா கணேஷ் குறுக்கிட விரும்புனீங்க, அதோடு சேர்த்து அவர் வந்து ராஜு மகாலிங்கம் அவருடைய ரஜினிகாந்துடைய செயலாளர், அந்த ரஜினி மன்றத்துடைய செயலாளர்னு சொல்லியிருக்காரு. குடும்ப அரசியல் இனிமேல் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்த் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ இல்லை அவருடைய நிர்வாகிகளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ மட்டும் அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரா, இல்லை வேறு கட்சிகளில் குடும்ப அரசியல் இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுக்கு முன்னாடி நண்பர் கோசல்தான் சொல்கிற விஷயத்தில் வருது. அவர் மேலே இப்போ ஊடக வெளிச்சம் இருக்குது. அவர் இன்னைக்கு இல்லை, ரஜினிகாந்த் இன்றைக்கு முதன் முதலாக ஜெயலலிதாவை எதிர்த்து இனி ஆண்டவனே வந்தாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு அறிக்கை விட்டாரோ அன்னி அந்த தேதியிலேருந்து ஊடக வெளிச்சம் அவர் மேலே இருந்துட்டு தான் இருக்குது. அரசியலே அவர் இணைத்து ஊடகம் விவாதிச்சு தான் இருக்குது. இன்றைக்கி தான் ரஜினிகாந்த் முடிவெடுத்து சொல்கிறார், நான் அரசியலுக்கு வரப்போகிறேன், என் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு. இவ்வளோ நாள் அவர் வருவாரா வருவாரன்னு ஊடகம் விவாதம் செய்து கொண்டு தான் இருந்தது. அதில் முக்கியமான விஷயம், அன்னைக்கு அந்த கேள்வி எழுப்பினார் அவர், இனி ஆண்டவனே வந்தாலும் தமிழ்நாட்டில் இவங்களை மீண்டும் தேர்ந்தெடுத்தா தமிழகத்தை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார். இல்லை, எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர்களுக்கான வேற்று கட்சிகளுடன் கூட்டணி வைப்பதோ இந்த மாதிரியான குறைகளை சொல்லுவாங்க. இவர் அரசியல்லே இல்லை, ஆனால் ஒரு ப்ரொடக்டிவாக அதற்கான ஒரு மாற்று கருத்து, ஒரு மாற்று அமைப்பை உருவாக்குவதற்கு எந்த முயற்சியும் அவர் எடுக்கல. நல்லா இதெல்லாம் வந்து ஒரு சுயநல குற்றச்சாட்டாக வைக்கிறேன். தான் அரசியலுக்கு வருவோம், தான் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறோன்ற முடிவெடுக்கும் வரையில் அவர் தமிழகத்திற்கான எந்த நன்மைக்கான ஒரு மாற்றத்தை முன்னெடுத்து ஒரு அரசியல் பாதையில் அவர் வரல. சரி, நம்ம குடும்ப அரசியல் குறித்து பேச வேண்டியது இருக்கு, அதுக்குள்ள குறுக்கிட விரும்புறீங்க திரு கோசல. இப்போ சார் சொன்னதில் வந்து எனக்கு ஒரு சின்ன உடன்பாடு இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் வந்து ரஜினி வந்து 96ல், அதாவது 91லேருந்து 96 அந்த காலகட்டத்தில் அவர் அரசியல் பேசும்போதும் அவர் தான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவர் சொல்லவே இல்லை. மூப்பனார் கூட கட்சியை தாமாக ஆரம்பித்த போது நீங்கள் வாங்கள், நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக இருங்கள் அப்படின்னு சொன்னபோது கூட அவர் வந்து இல்லை இல்லை எனக்கு அந்த ஆசை இல்லை, நான் வரவே மாட்டேன் என்று சொன்னார். அதுக்கு இன்னைக்கு பல பேர் உயிரோடு இருக்கிறாங்க. இப்போ அந்த ஆசை வந்து அவருக்கு சொல்றேன், அதை வழக்கத்தை நான் சொல்றேன். ரெண்டு அவர் வந்து ரஜினி வந்து அதற்கு பிறகும் பல காலகட்டங்களில் வந்து நான் வந்து அரசியலுக்கு வரப்போவதில்லை என்பதில் தெளிவாக இருந்தார். இப்போ 2011 வந்து அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் வந்து மருத்துவமனையில் இருந்தபோது லட்சக்கணக்கான அவருடைய ரசிகர்கள் வந்து வாசலில், அங்கே ஹாஸ்பிட்டல் வாசலில், ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் வாசலில் நின்று அவருக்காக பிரார்த்தனை பண்ணாங்க, எவ்வளவோ பேர் பண்ணாங்க. அதற்கு பிறகு அவர் 2012 வந்து ஒரு கூட்டத்தில் வந்து பேசுகிறார். அது வரைக்கும் அவர் ரசிகர்களை சந்தித்ததே கிடையாது. பிறந்தநாள் அப்போது அவர் வந்து ஒய்எம்சிஏ கிரவுண்டில் நடந்த ஒரு கூட்டத்தில் சர்ப்ரைஸாக வந்தார். வந்து அந்த கூட்டத்தில் சொன்னார், நான் வந்து எல்லாருக்கும் என் கூட இருந்த எல்லாருக்குமே நான் செஞ்சிட்டேன், ஆனால் உங்களுக்கு நான் எதுவுமே செய்யலை, உங்களுக்கு நல்லது ஒன்று செய்யணும் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், அது நேரம் வரும்போது நான் செய்வேன் அப்படின்னாரு. அதற்கு பிறகுதான் அவருடைய அந்த மனமாற்றம் வந்திருக்கிறது. எங்கு அவர் வந்து தனக்காக தொண்டர்கள், அதாவது ரசிகர்கள் வந்து இவ்வளவு தூரத்துக்கு ஈடுபாடோட இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். நல்லது செய்வதற்கு மட்டும் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்றீங்க, ஆனால் எதிர்கட்சிகள் ஒரு பிரதான குற்றச்சாட்டா வைக்கிறாங்க, பாஜகவுடைய பின்னணியில் இருந்தான் ரஜினிகாந்த் இயங்குகிறார் அப்படின்ற ஒரு. அவரே தெளிவா சொல்லிட்டாங்க, எத்தனை முறைங்க சொல்லலாம், அவரே பேட்டியில அந்த காவேரி அந்த இது போராட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி பேட்டியில் அவரே சொன்னார், எனக்கு பின்னாடி வந்து காவி இல்லை, பாஜக இல்லை, மக்கள் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. இது இதை விட வேற என்ன விளக்கம் சொல்லணும் சார்? இதுலயே ஹெச் ராஜா குறித்தும் எஸ் வி சேகர் குறித்தும் இந்த ரீசெண்டான டேஸ்ல ஒரு பிரச்சனை வரும்போது அது கொடுத்து அவர் குரல் கொடுக்குறாரு, அது நிச்சயமாக தவறான விஷயம் அப்படின்ட்டு. அதே ஒரு செய்தியாளர் இதுல சந்திப்புல கேள்வி வந்து கனிமொழி குறித்த கேள்வி கேட்கும்போது இல்ல இல்ல அதை கேட்க வேணாம் அப்படிங்கிற அதுல அரசியல் அப்படின்னு வரும்போது எல்லா கேள்விகளும் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றாங்களா? எல்லா தலைவர்களும் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றாங்களா? மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு, அது வேற, இது வந்து அரசியல். சரி, அவர் வந்து இந்த மாதிரி கருத்து கூற விரும்புறது இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமா, இல்ல அதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு. நீங்க வந்து மூத்த
ஒரு தலைவர் கருணாநிதியை பத்தி அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அதை திரும்பி அவர் வந்து பயன்படுத்த விரும்பாமல் கூட அதை சொல்லாமல் தவறு அப்படின்னு சொல்லாமல் இல்லையா தவறுனு அதுதாங்க. அதை வந்து முதலே வந்து ரெண்டையும் சேர்த்து கேட்கும் போது சொல்லியிருக்காரு. அப்புறம் தனித்தனியா அதை போய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்ற நான் சரி திரு நம்ம ஏன் அதை போய் நோண்டிகிட்டே இருக்கணும்ன்ற சரி திரு பிரவீன் காந்தி குடும்ப அரசியல் குறித்து ராஜமகாலிங்கம் அவர் சொல்லியிருந்தாரு. ரஜினியுடைய ஆட்சியில வந்தால் அவருடைய இதுல குடும்ப அரசியல் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்றாரு. அவர் வந்து இவருடைய ஆட்சியில் இருக்காது அப்படிங்கறத சொல்றாரா இல்ல மற்ற கட்சிகளிலையும் ஆட்சிகளிலும் இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு இல்ல மத்த எல்லா கட்சியிலையும் ஈவன் விஜயகாந்த் சார் வரைக்கும் எல்லாருலேயும் குடும்ப அரசியல் இருக்குதுன்றது அவர் சொல்லி தான் நமக்கு தெரியணும் அவசியமே இல்லை இல்லையா. எல்லாருக்கும் தெரியும் இங்கே வரது தன் குடும்பத்தை நிலைநாட்ட அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால அதை நீங்கள் இதுவரைக்கும் ஆட்சியில் இருக்க கட்சியில் பற்றி பேசிட்டு இருக்கீங்க. ஆட்சிக்கு வராத கட்சிகள் எல்லா இடத்துலையும் குடும்ப எல்லா இடத்துலையுமே தன்னையும் தன் குடும்பத்தையும் காத்துக்கொள்வதற்காகத்தான் இதுவரைக்கும் அரசியலுக்கே வராங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து நிறைய மனைவிமாரை வச்சுருப்பாங்க. ஏன்னா பல மகன் பல வாரிசுகள் இருக்கும்போது அவனை காப்பாற்றி கொள்ளலாங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் திராவிடத்துக்குள் புகுந்து விட்டது. அதனால தான் நிறைய மனைவிகள் நிறைய குழந்தைகள் எப்படியும் தான் ராஜாவாக தொடர்ந்து இருக்கணும். இல்லை அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அதை நம்ம வந்து எந்த விஷயத்துலையும் வந்து அதனால் இப்போ வந்து எந்த ஆட்சி எந்த கட்சி வந்து வாரிசை வந்து முன்னிலைப்படுத்துதுன்னு தலைவர் ரஜினிகாந்த் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. அவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட்னா பிற கட்சிகள் செய்த தவறை எங்கள் கட்சி செய்யாது. அது தவறு தான். எப்போது நீங்க வந்து பொதுவா வந்துட்டீங்களே காந்தியை பத்தி மகாத்மா காந்தியடிகளை பத்தி ஒரு இதை சொல்லுவாங்க. காந்தியடிகளும் கஸ்தூரிபாய் அவர்களும் ஒரு ட்ரெயின்ல பயணிக்கிறாங்க. அப்போ அவருடைய மகன் வந்து வராரு ஃபுல் ட்ரிங்க் பண்ணிட்டு அவர் வராரு. கஸ்தூரிபாயை வான் பண்றாரு அவனை நம்பாத அவன் துரோகி அவன் வந்து பெத்த பிள்ளைக்கு அவன் எதையுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை பார்த்து காந்தியின் மனைவி கஸ்தூரியை பார்த்து எச்சரிக்கை செய்கிறார் காந்தியின் மகன். அப்படித்தான் இருந்தாங்க தன்னுடைய உதாரணத்துக்கு காமராஜ் அப்படிதான் இருந்தாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்தில் வரும்போதே நீ அடுத்ததா உனக்கு எனக்கு அடுத்து நீ தான்ப்பா அப்படின்ற இதில் தான் வராங்க. அதுக்கு பல கட்சிகள் இருக்கு அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால திரு ரஜினிகாந்த் அவர்களின் சார்பாக ராஜமகாலிங்கம் அவர்கள் கூறிய கருத்து அவர்களை போல் நாங்கள் இருக்க மாட்டோம். ஏன்னா அது வந்து வெறுப்பே வந்துருச்சு. சரி ஒரு தனித்துவமான ஒரு ஒரு ஆட்சியை கொடுத்து வெறுப்பான ஒரு அமைப்பு அது. எனக்கு அப்புறம் நீ அப்படின்றது அப்போ வருஷம் பத்து பல வருஷமா அங்கே இருந்த தொண்டெல்லாம் என்ன ஆகுது நீங்களே தொடர்ந்து வந்தா அது இருக்காதுன்னு சொல்ல வர. சரி சினிமாவிலும் ரஜினி அப்படித்தான் இருக்காரா குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு எதுவும் செய்யாமல் இருக்காரா? இல்ல நிச்சயமா இப்ப தனுஷ் அவர்களை எங்கேயுமே அவர் இது வரைக்கும் முன்னிலைப்படுத்தினதா எனக்கு தெரியல. எங்களுக்கு தெரிஞ்சு தனுஷ எந்த இடத்துலயும் போக்கஸ் பண்றதோ தனுஷனுடைய மருமகன் சொல்லி அவருக்கு முன்னிலைப்படுத்துவதோ அதெல்லாம் அவர் செய்யவே மாட்டார். வெளிப்படையா சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. சினிமால இருக்கோம்ல இந்த மௌன போராட்டத்துல ரஜினி பக்கத்துல தான் தனுஷ் நின்னு இல்ல அவர் வந்து கூப்பிடல எல்லாரும் புடிச்சு அங்க உட்கார வச்சாங்க. சரி அதெல்லாம் பதிமூணு நாளைக்கு அரசியல உட்கார வைப்பீங்க. தனுஷ் வந்து விரும்பவே இல்ல. சரி எனக்கு அதை கேள்வி கேட்டுருங்க தம்பி. தள்ளிய உட்கார வச்சு ரஜினியை சார்ந்தவர் இருக்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தவே தவறு. தனுஷ் வளர்ந்ததுக்கு அப்புறமும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அவர் தேவையில்லையா அப்படின்னு ஒரு என்னைக்குமே அவர் எதிர்பார்க்கலங்க. இன்னி வரைக்கும் அவர் தன்னை தானே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் நம்ம கருத்து வாகைவேந்தர் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஐயா சொன்னாங்க 2015 வரைக்கும் ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கு முதலமைச்சர் ஆக வேண்டுமென்ற ஆசை இல்லைன்னு சொன்னார். 2015 பிறகு அவருடைய ரசிகர்கள் காட்டிய அன்பின் மிகுதியினால் இந்த ரசிகர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர் வந்து அரசியலுக்கு வர்றதா ஐயா சொல்கிறாரு. 2015 தான் அரசியலுடைய அன்பையும் ஆதரவையும் ஐயா ரஜினி அவர்கள் புரிந்து கொண்டாரா என்பது எனது கேள்வி. அப்பொழுதெல்லாம் ஏற்படாத அவசியம் இப்பொழுது என்ன ஏற்பட்டு இருக்கிறது என்றால் இது அரசியல் அவசியம். தயவு செய்து நான் பேசும்போது அண்ணன் குறுக்கிட வேண்டாம் என்று அவருடைய ரொம்ப தாழ்மையா வேண்டுகிறேன். நாங்க நாங்க சொல்லல ஐயா 2015 சொல்றான் அவர் சொன்னதுங்க. 2015 வரைக்கும் அவருக்கு வரணுங்கிற அவசியம் இல்ல அவசியம் இல்லன்னு ஐயா சொன்னாருங்க. 2015 அப்புறம் என்ன அவசியம் வந்துச்சு என்ன ஆசை வந்துச்சு நான் கேக்குறேன். நான் சொல்றேன் நான் இருங்க. இது வரைக்கும் சீமா சினிமா பண்ணிட்டு இருந்தாரு. ஏன் வந்து அரசியலுக்கு வந்தாரு? நம்ம கேட்க சொல்றேன். காரணம் சொல்ற 2009ல அது யார்ட்ட கேளுங்க? யார்ட்ட கேளுங்க? நம்ம கேட்டோமா? யார்ட்ட கேளுங்க? யார்ட்ட கேளுங்க? யார்ட்ட கேளுங்க? ரஜினிகாந்த் மட்டும் இந்த கேளுங்க. ரஜினிகாந்த் மட்டும் நீங்க கேக்குறீங்க. நீங்க தமல கேளுங்க, விஜயகாந்த் கேளுங்க. உங்களையே போல சீமானியா வந்தாரு கேளுங்க. அது நம்ம சொல்றேன். 2009க்கு பிறகு 2009 ஈழ போராட்டத்துல திராவிட கட்சிகள் நடந்து கொண்ட முறை
எங்களை எமது இனத்தை ஒடுக்குகிற அடக்குகிற அழிக்கிற அந்த அந்த அரசியல் அதிகாரம் எங்களை இந்த அரசியல் பாதைக்கு கொண்டு வந்திருக்கு. அதுக்கு அரசியலுக்கு நகர்த்தி வந்திருக்கு. அது போல திருவாளர் ரஜினி அவர்களுக்கு இந்த அரசியல் எதை இந்த அரசியலுக்கு அவர் யார் நகர்த்தி கொண்டு வந்தா எந்த நிகழ்ச்சி நடத்தி நகர்த்தி கொண்டு வந்தா நீங்க சொல்லுங்க. நான் பேசி முடிச்சிடறேன். நான் சொல்றேன் அந்த அவசியம் என்ன. நான் சொல்றேன் அவருக்கு இன்னைக்கு கூட இன்னமும் கூட முதலமைச்சராக வேண்டும் என்ற ஆசை இல்லை. அதற்கான அவசியம் அவருக்கு இல்லை. ஆனால் அவருக்கு பின்னால் இருக்கிற பல சக்திகளுக்கு அவருக்கு இந்த ஆசை ஏற்பட வேண்டும். அவருக்கு இந்த அவசியம் வர வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறது. என்ன அவசியம் என்றால் இன்று தமிழ்நாடு அரசியல் என்பது திராவிட கட்சிகள் இரண்டும் பலமிழந்து நிற்கின்றன. இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசியலில் தேசிய கட்சிகள் ஆதிக்கம் செலுத்த முடியாது. பிஜேபியோ காங்கிரஸோ தமிழக அரசியல் ஆதிக்கம் செலுத்த முடியாது. அவர்கள் தமிழ்நாடு அரசியல் இதுவரைக்கும் கைப்பற்ற முடியல. காங்கிரஸோ திமுக கைப்பற்ற முடியல. திராவிட கட்சிகள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலே பாருங்க, திராவிட கட்சிகளை விட மற்ற கட்சிகளோ மூன்றாவது அணி வந்து பின்தங்கிதான் இருக்கிறது. உங்களுடைய நாம் தமிழர் இருங்க, நான் இதன் அடிப்படையை நான் சொல்லிடுறேன். ரெண்டு தேசிய கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியவே முடியாதுங்கிற சூழல் இருக்கு. திராவிட கட்சிகள் இரண்டு திராவிட கட்சிகளும் அவருடைய வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த சூழ்நிலையில தமிழ்நாடு அரசியல ஒரு மாற்று சக்தியா மாற்று குரலா ஒழிக்கக்கூடிய ஒரே குரல் நாம் தமிழ் கட்சி குரல் மட்டும்தான். இந்த குரல் மக்களை எட்டிவிடக்கூடாது, இந்த கவனம் மக்களை அடைந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ரஜினி கமல் போன்ற சக்திகளை பல சக்திகள் உள்ளீடு செய்கின்றன. நல்லா பாருங்க, ஐபிஎல் போராட்டம் நடத்துறாங்க. அண்ணன் சீமான் தலைமை ஐபிஎல் போராட்டம் நடக்குது, அதில் விரும்பத்தக சம்பவம் நடக்குது. இல்லை நான் பேசுறேன், சரி அண்ணன் ஐயா பாரதிராஜா தலைமையில் நடக்குது. அதில் வந்து ஒரு ஒரு தம்பி ஒரு காவலரை தாக்கிறார். அது பல கட்சிகள் பங்கேற்ற அந்த நிகழ்ச்சியில நாம் தமிழ் கட்சி தான் தாக்கியதா எல்லா ஊடகங்களும் ஒளிபரப்பிச்சு மறுநாளே தாக்கல. நாம் தமிழ் கட்சி தாக்கல் அப்படின்னு சீமான் அவர்கள் விளக்கம் கொடுத்தாரு. நாம் தமிழர் கட்சி தாக்கல அப்படின்னாலும் தாக்குதல் அப்படிங்கிறது முறையானதா இல்ல பாரதி ராஜா சார்ந்தவர்கள் யாரும் தாக்கி இருந்தாங்க நியாயப்படுத்தி பேசியிருக்காரா? காவலை தாக்குறது சரின்னு சொல்லியிருக்காரா? காவலை தாக்கியது தவறுதான். நிச்சயமா எடுக்கணும், நிச்சயமா எடுக்கணும். ஆனா ரஜினி அவர்கள் என்ன ட்வீட் பண்றாருன்னா, சீருடையில் இருந்த காவலர்களை தாக்கியது அராஜகத்தின் உச்சகட்டம்ங்கிறாரு. சினிமா துறையில பல இளைஞர்கள் சிகரெட் பிடிப்பதற்கு காரணமா இருந்தது ஐயா ரஜினிகாந்த். இதே ரஜினிகாந்த் அவர்கள் பல 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 படங்கள்ல ஐயா ஒரு நிமிஷம் பல சொல்லிடுறேன் பல படங்கள்ல காவலரை தாக்குகிற காட்சிகளை மிக வன்முறையான காட்சிகளை வச்சு இந்த மக்களை உசு அவர் தான் வந்து இந்த காவலை தாக்குவதற்கு அடிப்படை காரணம். நான் வந்து இப்ப அவர் மேல குற்றச்சாட்டு சொல்றேன். பகுத்தறிய தெரிஞ்ச எல்லா கட்சிகளும் இந்த விஷயத்தை செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஐயா நான் என்ன சொல்றேன், ஒரு ஒரு விரும்பத்தகாத சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்துக்கு ஒருத்தர் மட்டுமே பொறுப்பாக்குறது முறையற்றது. காவலர்கள் பொதுமக்களை தாக்குறாங்க, பொதுமக்களை பல இடங்களில் தாக்கி அதே நிகழ்ச்சியிலே பல பல இயக்குநர்கள் அடிபட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ இரண்டு பக்கமும் ஒரு ஒரு தவறு நடந்திருக்கு. அதில் காவலர்களுக்கு பரிந்து மட்டும் பேசுவது ஏன்? நீ அடிப்பட்ட இயக்குநர்களுக்கு பேசியிருந்தா அப்ப நீ நடுநிலையான ஒரு அரசியல்வாதி நாங்க நம்பலாம். இல்ல அவர் அரசாங்கத்தின் குரலா ஆதிக்க சக்தியின் குரலா தான் உங்க குரல் ஒலிக்குது. உங்களுடைய கருத்திலேயே அவர் இயக்குநர்களையோ அடிச்சதோ இல்ல மக்களை அடிச்சதோ சரி அப்படின்னு எந்த இடத்துலயும் சொல்லலையே, கண்டிக்கலையே. ஒரு ஒரு சரியான அரசியல்வாதி காவலர்களை மக்கள் தாக்கியதும் தவறு, மக்களை காவலர் தாக்கியதும் தவறும் சொல்றதானே ஒரு சரியான அரசியல்வாதி இருக்க முடியும். காவலரை தாக்கியது அராஜகத்தின் உச்சகட்டம்னா அப்ப மக்களை தாக்கிய காவலர்களை ஏன் கண்டிக்கல? திரு கோசல்ராம், இந்த விஷயத்துல நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க? இந்த விஷயத்தை காவலர்கள் தாக்குறாங்க அப்படிங்கறத மட்டும் பாக்கலாமா இல்ல ரஜினிகாந்தோட ட்வீட் அரசியல் சம்பந்தப்பட்டது அப்படின்னு பாக்கலாமா? ஆமா, இல்ல இல்ல, ஒரு விஷயம் என்னன்னா, நான் இதே அரங்கத்துல ஏற்கனவே இந்த விஷயத்துல வந்து நான் பதிவு பண்ணிருக்கிறேன். காவலர்கள் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 2000 பேருக்கு ஒரு காவலர் தான் இருக்காங்க. அதுல வந்து நம்ம வந்து அவங்களுடைய அந்த யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதை இழந்து விட்டால் அவங்க நம்ம வந்து யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. அது உண்மை. அந்த உண்மையை முதல்ல நம்ம எல்லாருமே ஏத்துக்கணும். அது மட்டும் இல்ல, இவர் வகைவேந்தன் இன்னொரு விஷயம் சொன்னாரு, இவர் வந்து ரஜினி இப்ப மட்டும் தான் வந்து காவலர்களுக்கு சாதகமா பேசுறாருன்னு நீங்க நினைக்க வேண்டாம். 1995 செப்டம்பர் 17 அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு அவர் வீட்டுல வச்சு. அந்த பேட்டியில என்ன சொன்னார் தெரியுமா? அப்போ ரசிகர்கள் எல்லாம் வந்து அவர் வீட்டுக்கு இப்படி கும்பல் கும்பலா வரும்போது போலீஸ் தடுத்தாங்கன்னு சொல்லி போலீஸுக்கு அவங்களுக்கு மோதல் வந்தப்ப கூட ரசிகர்களை கண்டித்தார். நீங்க வந்து காவலர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அவர்கள் வந்து அவங்க கடமையை செய்ய விடணும்,
அவங்க பக்கத்தில் வந்து சிஎம் வீடு இருக்கு, அவங்க வந்து அந்த அமைதியையும் பாதுகாப்பையும் அவங்க காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது, நீங்கள் அவர்களோடு மோதக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஹைதராபாத் விமான நிலையத்தில் காவலர் தாக்கியதா அதே மாதிரி வழக்கு இருக்கு. அதே மாதிரி பாருங்க, அதே மாதிரி காவேரி பிரச்சனையில், காவேரி பிரச்சனையில அவர் வந்து வன்முறை, அதாவது கர்நாடகாவில் நடந்த வன்முறையை கண்டித்து இருக்கிறார். எப்ப கண்டிச்சாரு? அப்பவே கண்டிச்சாருங்க. 2002 என்ன செய்து அரசியலுக்கு வருமா இல்லங்கறதே 25 வருடங்கள் தாமதம் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயத்தையும் தாமதம் தான் பண்ணுவாரு. ஒரு நல்ல டிசிஷன் மேக்கர், ஒரு தலைவர் தான் தேவைங்களுக்கு, அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சார், நான் இத்தனை பேர் சேர்ந்து என்னத்த பண்ணீங்க நீங்க, எனக்கு தயவுசெய்து சொல்லுங்க. இந்த காவிரி மேல ஒரு விஷயம் சார், இதுவரை உங்களால் என்ன செய்ய முடியும்? ஒரு விஷயம் நான் குறிப்பிடுறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன நினைக்குதோ அதான சார் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு விஷயம், உங்களால என்ன முடிஞ்சது? இத்தனை பேர் கை கோத்தீங்களா? என்ன நடந்தது? ஒரு விஷயம் தள்ளீங்க சார், ஒரு அதுவும் அதுவும் உங்களால் அல்ல. ஒரு விஷயம், போலீஸ் வந்து எங்களால செக்யூரிட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு, அதனாலதான் அது ஷிப்ட் ஆச்சே தவிர. சரி, நீங்க வைக்கிற ஒரு கேள்வி, காவிரி போராட்டத்தை எடுத்துங்க. இதுக்கு முன்னாடி தமிழக அரசியல் போராட்ட களத்துல நீங்க 68 பிறகு எடுத்துக்கோங்க, பல சூழ்நிலையில் ஒவ்வொரு பிரதேச வாரியாக முக்கியமான ஆட்களை வந்து இணங்கானது அந்த அரசியல் களம். ஒரு தலைவரோடு நிக்கலை, ஒரு கலைஞர் கருணாநிதியோ, ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அந்த அளவில் நிக்கலை, தந்தை பெரியார் அண்ணாவை தாண்டி ஒவ்வொரு பிரதேச வாரியாக முக்கியமான ஆட்கள் அந்த பிரதேசத்தினுடைய குரலாக எதிரொலிக்க, அந்த பிரதேசத்தினுடைய பிரச்சனைகளை ஒழிக்க, தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையில் ஒரு குரலாக ஒன்றாக எதிரொலிக்க வலிமை வாய்ந்த பேச்சாளர்கள், நல்ல அந்த களத்தில் உழைக்கக்கூடிய ஆட்களை அப்பயே இணங்கண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. அரசியலில் இன்னைக்கு வெற்றி பெறுறாங்களோ அவங்க எல்லாம் ஒருங்கிணைஞ்சாங்க. அன்னைக்கு போய் யாரையும் தேடிட்டு நிற்கல. இன்ன வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள், ரசிகர் மன்றம் இவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த நண்பர் கோசல்ராம் இருக்கார், பிரவீன் காந்தி ஐயா இருக்காங்க, யார் அடையாளம் காமிச்சிருக்காரு சொல்லுங்க தமிழகத்தில்? இந்த மாதிரி போராட்டத்துக்கு சார், நாங்க we are not expecting those kind of things. நாங்க ஒரு போராட்ட ஒருங்கிணைப்பு, ஒரு பொதுமக்களுடைய குரல், ஒரு பகுதியினுடைய பிரச்சனைகளை எப்படி நீங்க வெளியில நீங்க எதிரொலிப்பீங்க? ஒரே நாள்ல நீங்க ஜெயிச்சு ஒரே நாள்ல முதல்வராக எல்லாரையும் நியமிச்சு அன்னைக்கு எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுங்க. நடக்கும் சார், சிம்பிளா நடக்கும் சார். கட்டமைப்பு அதெல்லாம் அமெரிக்கா போய் தான் நடத்தணும். அதெல்லாம் சிக்கலிங்க. திட்டம் அமெரிக்கா, இதை எப்படி ஏற்கனவே மக்களுக்கு நல்லவன் வேண்டும் என்று அடிப்படையிலிருந்து ஆதி காலத்திலிருந்து கொண்டு வந்த அடிப்படையே அவர் நல்ல கட்டமைப்பு, அவர் அருமையான கொள்கை உள்ளவர்லாம் கிடையாது, நல்ல மனுஷன் தான். அந்த நல்ல மனுஷன் கடைசி வரைக்கும் அவரால் முடிஞ்சதை செஞ்சுட்டு போய், சரி, அன்றைய காலகட்டத்தில் இருந்த மாதிரியே ரஜினிகாந்த்ங்கிற ஒற்றை தலைமையை வச்சு தமிழ்நாட்டில் எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் நீங்க நினைக்கிறீங்க சார்? நிச்சயமா நடக்கும் சார். சார், ஒண்ணு நல்லா தெரிஞ்சீங்க சார், இன்னைக்கு எப்படி தெரியுமா சார், கையில இதுல வந்துச்சு சார், எல்லா உலகமே இதுல வந்துச்சு சார். நீங்க ஒரு 10 நாள் உட்காந்து சம்பள பிரச்சனை, எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும், ரஜினி மாறி இணைந்திருக்கிறார். ரஜினி மாறி, உங்களுடைய கருத்து என்ன இதுல? ரஜினிகாந்த் அமெரிக்காவிற்கு சென்றிருக்கக்கூடிய காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? நீங்க தொடர்ந்து பேசலாம் திரு ரஜினி மாறி, உங்களுடைய கருத்து என்ன இதுல? உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். அதான் சார், அந்த வாகை வேண்டும் சொல்லி நாம் தமிழக கட்சியிலிருந்து கேள்வி எழுப்பினார் தலைவர் ரஜினிகாந்த். சொல்லுங்க. அவருக்கு வந்து 1982 அந்த நாம் தமிழக கட்சி அவருக்கு தெரியுமா? சரி, நீங்க அவருக்கான கேள்வி வைக்கிறீங்க, ரஜினிகாந்த் போயிருப்பதற்கான விஷயத்தை நீங்க என்ன, உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது இதுல? அதான் சார்,
அவருக்கான கேள்வி என்ன வைக்கிறோம்னா, இப்ப வந்து அவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு ஏது செஞ்சிட்டாரு மிந்தி வரல வரலன்னு ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருந்த அரசியலுக்கு வந்துட்டாரு, ஊடகங்களும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால வந்து இப்ப வந்து அவர் அரசியலுக்கு வரனே சொல்லியிருக்காரு. ஏன் மற்ற கட்சிக்காரங்க ஏன் வந்து பதறாங்க? சரி சரி, இது உங்களுடைய கருத்தா எடுத்திருக்காங்க. இணைப்பில் வந்தமைக்காக நன்றி திரு ரஜினி. மாதிரி திரு வாகை வேந்தன் அவர் வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் வருவது மற்ற கட்சிகளுக்கு இடையே பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா அப்படிங்கிற அவருடைய கேள்வி. மற்ற கட்சிகளுக்கு பயத்தை ஏற்படுத்தியதா என்னன்னு எங்களுக்கு தெரியல. சொல்றது எல்லாத்தையுமே அவர் சொல்றாரு. ஆமா, இருக்கலாம், அதிமுக திமுக போன்ற கட்சிகளுக்கு பயம் இருக்கலாம். ஏன்னா அவருடைய வாக்கு வங்கியில இது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நாம் தமிழ் கட்சிங்கிறது உண்மையிலே ரஜினிகாந்த் வந்தா அரசியல் களத்துக்கு வந்தா தேர்தல் களத்தில் என்ன, அது நாம் தமிழ் கட்சிக்கு 2 மடங்கு வளர்ச்சியை கொடுக்கும். 1 மடங்கு வளர்ச்சி ரஜினிகாந்த் வந்தா 2 மடங்கு வளர்ச்சியா எங்களுக்கு கொடுக்கும். ரஜினிகாந்த் எதிர்ப்பதனால இது உங்களுக்கு விளம்பரம் இல்ல? நாங்க வந்து அடிப்படை தத்துவம், இந்த மண்ணை இந்த மண்ணின் மண் இந்த மண்ணின் மைந்தான் ஆளணுங்கிற கொள்கையோடு நிக்கிறோம். நாங்க மக்கள் முன்னாடி கேள்வி வைப்போம், மானத்தமிழன் உங்களுக்கு தலைவனாக வேணுமா இல்லை மராட்டியன் உங்களுக்கு தலைவனாக வேணுமா நாங்கள் கேள்வி வைப்போம். மானத்தமிழன் முடிவு செய்யட்டோம், மராட்டியன் தான் வேணா மராட்டியனை தேர்ந்தெடுத்துட்டோம், மானத்தமிழன் தான் வேணும்னா எங்களை தேர்ந்தெடுத்துட்டோம். சரி, இது உங்களுடைய பதிலாக இருக்கிறது. திரைத்துறையிலேயே கூட ரஜினியுடன் இருந்தவர்கள் தற்போது பாரதி ராஜா போன்றவர்கள்லாம் ரஜினிக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார்கள். இது குறித்தும் விவாதிக்க வேண்டி இருக்கிறது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. சென்னை பெருங்குளத்தூரின் பாஷ் எஸ்எஸ்எம் நகர், வேலச்சேரி ரோட் மற்றும் பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டி சாலையை இணைக்கும் 150 அடி சென்னை கிழக்கு புறவழி சாலையில் அமைந்துள்ள எஸ்எஸ்எம் நகரில் நினைத்து பார்க்க முடியாத குறைந்த விலையில் 1 BHK பிளாட் சதுரடி ரூபாய் 3500, 2 & 3 BHK பிளாட் சதுரடி ரூபாய் 4750. எஸ்எஸ்எம் நகர், விசிட் அண்ட் அட்மயர் எஸ்எஸ்எம் பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ். கால் 044-2279-2082. மாற்றத்தை நோக்கி விவாதத்திற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். தொடர்ந்து விவாதிக்கலாம் திரு பிரவீன் காந்தி. ரஜினிகாந்தோட கூட இருந்தவங்களே, அவரை வச்சு இயக்குநர்களாக இருந்தவர்களும் சரி, அவர்களால் ஆதாயம் அடைந்தவர்களும் கூட நீங்கள் சொல்லிக்கிறீங்க, அதில் அவர்களும் சரி, இப்போ பாரதி ராஜா போன்றவரெல்லாம் அவர் வந்து ஒரு மராட்டியர், அவருக்கு இங்கே வேலை இல்லை, இது போன்ற ஒரு எதிர்மறையான கருத்துக்களை தொடர்ச்சியாக வச்சுட்டு வராங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விமர்சனங்கள்? பாரதி ராஜா சார் வந்து செட்டில் ஆன ஒரே படம் கொடி பறக்குது. பாரதி ராஜா சார் எவ்வளோ படம் ப்ரொடியூஸ் பண்ணார், டைரக்ட் பண்ணார். ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் டேட்ஸ் கொடுத்து அவரை ஒரு கொடி பறக்குதுன்னு ஒரு பெரிய சூப்பர் ஹீரோவாக அவர் தான் காட்டியிருக்காரு. மிச்ச எல்லா படத்தை விட ரஜினிகாந்தை ஒரு படி மேலே காட்டியிருப்பார் பாரத, ஏன்னா நல்ல டைரக்டர் இல்லையா. அப்படி அவருக்கு செட்டில் பண்ணி கொடுத்துருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். மனோஜ் கிரியேஷன்ஸில் லாபம், பெரிய லாபம் பார்த்த படம் கொடி பறக்குது. ஸோ இதை சினிமா விட்டுருங்க. ஜென்ரலாகவே என்னென்ன சார், எனக்கெல்லாம் மனோஜ் ஐ மீன் பாரதி ராஜா சார் ரொம்ப வணக்கத்துக்குரியவர். அவருக்கும் அந்த ஒரு என்னப்பா நம்மலாம் வீட்டில் உட்காந்துட்ருக்கேன் எவனோ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்கிற ஒரு எண்ணம் தான் அவரையும் இந்த களத்துக்கு ரஜினிகாந்த் முன்னாடி வராங்க. பொறாமையில அவர் சொல்றாரு, நிச்சயமா ஐயா பாரதி ராஜா இன்னைக்கு எனக்கு இல்ல, ஐயா பாரதி ராஜா அரசியல் களத்துக்கு இன்னைக்கு வரல, அவர் ஆரம்பத்துல இருந்து தமிழ் தேசிய உணர்வோட தமிழ் தமிழருக்கு ஒரு பேசுவாரு, ஆனந்த விடன் குரல் கொடுப்பாரு. ரஜினி கொடுத்தது கிடையாது, ஒரு ஸ்பீடா இருக்கும், எல்லாமே ஒரு ஸ்பீடா இருக்கும். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா திருப்பி தேனிக்கு போயிடுவாரு. சோ இப்போ அவர் அந்த தேனியா அவர் ஏங்க ரஜினிகாந்த் அமெரிக்கா போற மாதிரி, ஐயா ரஜினிகாந்த் சிங்கப்பூர் போற மாதிரி அவர் தேனிக்கு போயிரு. தேனிக்கு போய் இல்ல இல்ல, எங்க டைரக்டர் அவர் என்ன வந்தாலும் எங்களுக்கு தலைவராக இருந்தவர். நான் அவரை தப்பா சொல்லல, என்னன்னா ரஜினிகாந்தின் இந்த திடீர் வளர்ச்சி பல பேரை உசுப்பேத்தி விடுது. ஒண்ணு பாரத ராஜா சார் அவருக்காக வந்ததா இல்ல யாராவது தூண்டி அந்த பார்வை வேற. இப்ப கன்ஃபார்ம் சிஎம்ன்றாங்களே, மக்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே, மக்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து அவர் தான் சிஎம் மக்களை சொல்லுங்க. இதே நேரத்தில் பெங்களூர்ல இருந்து திரு ரமேஷ் நம்படி இணைந்திருக்கிறார். வணக்கம் ரமேஷ், ரஜினிகாந்தோட விஷயத்துல உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது, நீங்க பதிவு செய்யலாம். திரு ரமேஷ், ரஜினிகாந்தோட விஷயத்துல உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது, நீங்க பதிவு செய்யலாம். சார் ரமேஷ் ஃப்ரம் பெங்களூர் சொல்லுங்க ரமேஷ். சார் ஆக்சுவலா வந்து ரஜினி சார் வந்து எல்லாருமே வந்து வேற ஸ்டேட் வேற மாநிலம் இந்த மாதிரி வந்து சார்னு பேசிட்டு இருக்காங்க. பட் ஏன் அந்த மாதிரி, நானும் தமிழ் தான், நான் பெங்களூர் இருக்கேன். பட் என்னுடைய ஓட்டு வந்து என்னுடைய ஃபேமிலி மற்றவங்க எல்லாருடைய ஓட்டு வந்து ரஜினி சாருக்கு தான் நாங்க போடுவோம். பட் ஏன் இவங்க வந்து மத்தங்க அத்தனை பேரும் பயப்படுறாங்க, தமிழ் சார் பத்தி ஏன் நீங்க பேச மாட்டேன்றீங்க? சார் இது உங்களுடைய கேள்வியை நான் எடுத்துக்கிறேன். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு வாகை. ஓகே சார். ரஜினிகாந்த் அவர்கள் பெங்களூர்ல நிக்கும் போது அவர் தாராளமா வாக்களிக்கிட்டோம், அதை பத்தி எங்களுக்கு எந்த அவருக்கு இங்க ஓட்டு இருப்பு இங்கதான் இருக்கு, அவர் பெங்களூர்ல வசிக்கிறாரு, அத சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. சரி திரு கோசல், இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். முதல்ல வந்து ரஜினியோட பூர்வீகம் வந்து கிருஷ்ணகிரி,
அங்கிருந்து அவங்க மகாராஷ்டிரத்துக்கு போறாங்க. அதற்கு பிறகு அவங்க அப்பாவுக்கு வந்து பெங்களூர்ல வந்து கான்ஸ்டபிள் வேலை கிடைக்குது. அங்க கேக் வார்டன் கிருஷ்ணகிரியில பேர் வைக்கிறாங்களா ஐயா? ஆமாங்க, கேக் வார்டன் பேர் வைக்கிறாங்க கிருஷ்ணகிரியில. சரிங்க, மொழிமாறி மாநிலங்கள் எப்ப பிரிச்சாங்க, மாகாணங்கள் எப்ப பிரிச்சாங்க, எதுக்காக பிரிச்சாங்க, எப்ப பிரிச்சாங்க சொல்லுங்க, எதுக்காக பிரிச்சாங்க, இல்ல எப்ப பிரிச்சாங்க நீங்க அதை சொல்லுங்க சார். அதுக்கு அவர் பிறந்தது 1950ல. சரி, இவர் இது பிரிச்சது 56ல. சரி, அதுக்கப்புறம் அவர் வந்து பிறந்தது வந்து அதுக்காக வந்து அவர் வந்து தமிழர்கள் சொல்ல முடியுமா? அவங்க மூதாதையர்கள் இருந்தாங்க. அவரே சொல்றாரு, அவரே சொல்றாரு, அவர் வீட்டு சோகத்துல வீரசிவாஜி படம் தான் மாட்டிருக்கு. தனக்கான தலைவன் யார் என்பதை ரஜினிகாந்த் மிக தெளிவா சொல்றாரு. அவரே தன்னை மராட்டியன் சொல்லும் போது, அவரே தன்னை கேக்கோன்னு சொல்லும் போது, முதலமைச்சர் பதவி கிடைத்தால் அதையும் ஆள்வதற்கு தகுதியான ஆள் தான். அதற்கு ஒரு உரிமை உள்ளவர் தான், இந்திய பிரஜையாக எல்லா விதமான உரிமையும் உள்ளவர். அதெல்லாம் நம்ம எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. என்னுடைய ஒரே கருத்து என்னென்னா, நீங்கள் சிஸ்டம் சிஸ்டம் சிஸ்டம்ங்கிறீங்க, உங்களுடைய ரசிகர் மன்றத்திலே நீங்கள் சிஸ்டத்தை இன்னும் உருவாகலை. ஒவ்வொரு பிரதேசத்துலேயும் அந்த பிரதேசத்தினுடைய குரல் இது நான் சொன்ன மாதிரி எதிரொலிக்கக்கூடிய ஆட்களை நீங்கள் ஒரே நாளில் மேஜிக்கில் ஒரு ராத்திரியில் எல்லாரையும் அறிமுகப்படுத்தி மறுநாள் எல்லாரும் வந்து ஒரு வலிமையோடு வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்கிறத நான் இன்னும் நம்பலை. இதற்கு மாற்று கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை இவர் செய்யலைன்னு வச்சுங்களேன், இன்றைக்கு அரசியலுக்கு வந்து நல்ல துடிப்போடு செயல்படக்கூடிய இளைஞர்கள் பலர் இருக்காங்க. ஆனால் ஆன்மீகத்தில் தான் தலைவர்கள் சிறப்பான தலைவர்கள் இல்லை. இன்றைக்கி வரக்கூடிய செய்தித்தாள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓ ஆன்மீகத்துக்கு தான் சிறப்பான தலைவர் இவர், ஆன்மீகத்துக்கு மிகவும் பொருத்தமான தலைவர். ஏன்னா ஆரம்பத்திலேருந்து ஆன்மீக வழிபாடு தான் காமிச்சிருக்காரு மகாவதார பாபாஜி. அதனால் முடிவெடுத்து இவர் ரசிகர் மன்றங்களை ஒழுங்குபடுத்தி இப்போதே ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் வலிமையான குரலை இவர் ஏற்படுத்தலன்னு வச்சுங்களேன், இவருடைய எண்ணம் என்பது இவர் எப்போதும் விரும்பக்கூடிய அளவுக்கு இமயமலையை நோக்கி இவரை தான் கொண்டு செல்லுமே ஒழிய தமிழகத்தில் ஒரு இவர் ஒரு வலிமை மிகுந்த தலைவராக உருவாகுது. சரி, இது உங்களோட கருத்தா வைக்கிறீங்க. ஒரு காலர் வந்து சென்னையில இருந்து நினைக்கிறார், திரு பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ். ரஜினி அரசியலுக்கு தகுதி அற்றவர் அப்படின்னு கூட ஒரு கருத்து வருது, இது உங்களுடைய உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? ஆக்சுவலி நம்ம தான் சார் அவரை பெருசா பேசுறீங்க ரஜினிகாந்த் பத்தி, புரியுதுங்களா? அவர் வந்து நாடு போட்டு நம்ம எல்லாம் தூக்கி தள்ளி வச்சா அவர் இது வெளியே தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிக்கிறார் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ஒரு வெள்ளம் வந்தது 2013-14, அந்த வெள்ளத்துல தமிழ்நாடே சென்னை தத்தவிச்சது. அவர் என்ன பண்ணார் அந்த டைம்ல? சரி, ஒரு ஹீரோ வந்துட்டு நான் ஒரு கிராம ஒரு டொனேட் பண்ற 10 லட்சம், அது மக்களோட இதுங்களா சொன்னீங்க? ஒரு தனி மக்களோட மக்களை வந்து ஹெல்ப் பண்ணாம சும்மா ஒரு சூப்பர் ஹீரோன்னு சொல்லி படத்தோட ஹீரோவா போயிடுறாரு. நார்மலா மக்களுக்கு அடிப்படையா என்ன தெரியுறாரு? காவிரி பிரச்சனைக்கு ஏதாவது குரல் குத்துறாரா? சரி, நான் வர வரல. சரி பிரகாஷ், உங்களுடைய கேள்விகளுக்கு நன்றி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு கோசலராம் அவர் வந்து எதுவுமே தமிழகத்துக்கு செய்யல அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்ப அவர் கேட்டார் இல்லையா, இங்க வெளில வந்தப்ப என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அவருடைய மண்டபத்துல முழுக்க முழுக்க அவங்க வெளிமாநில மாவட்டங்கள்ல இருந்து வந்த துப்புரவு தொழிலாளர்கள் அங்கதான் தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடுல இருந்து அவங்களுக்கு பாய் தலாணி படுக்கிறதுக்கு எல்லா வசதியிலும் செஞ்சு கொடுத்தாங்க, எல்லாமே ஃப்ரீ தான். அது அது வந்து செய்யலையா? அதே மாதிரி கடலூர்ல வந்து புயல் வெள்ளம் வந்த போது 10-20 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. அவரா வந்து தானாவே ரசிகர் மன்றங்களை வச்சு செஞ்சாரு. இதெல்லாம் வந்து அவங்க வெளிச்சம் போட்டு காட்டுதுல 92ல 1992ல திருநெல்வேலி தூத்துக்குடியில இதே போல வெள்ளம் வந்த போது அவர் வந்து 50 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணிருக்கிறார். இதே மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. யாது அவர் செய்ததை எப்பொழுதும் வெளிக்காட்டியதில்லை. இதை வந்து நீங்க என்னன்னா அதை வந்து ஒரு நெகட்டிவா இப்ப காட்டுறங்க. என்னன்னா அதான் சொல்றேன், அதாவது பல விஷயங்களை வந்து மறைச்சிட்டு இன்னைக்கு உள்ள விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு இன்னைக்கும் கூட ரஜினி வந்து ஏன் தாமதப்படுத்துகிறார் அப்படின்னா, முதல்ல ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். ஒரு அமைப்புனா வந்து அந்த அமைப்புல வந்து யார் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க எல்லாம் பார்க்கணும்.
இன்னைக்கு 8000 பேர் போட்டிருக்காங்க சார், நிர்வாகிகள் மட்டும் 8000 பேர் போட்டிருக்காங்க. அந்த நிர்வாகிகள் எங்கிருந்து வர்றாங்க, அவருடைய பின்புலம் என்னவாக இருக்கிறது, வெறும் ரசிகர்களாக மட்டும் இருப்பவர்கள் ஒரு நிர்வாகிகளாக ஆகிவிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி. ரசிகர்கள் போறாங்க, நீங்க ஒரு முதல்ல புரிஞ்சுக்கீங்க, யார வந்து தேர்ந்தெடுக்க முடியும், உங்களுடைய உங்களோட ஒத்துப்போகக்கூடியவர். நாம் தமிழர் கட்சியில யார உறுப்பினர் யார வந்து நிர்வாகிகளா போடுவாங்க, அந்த கொள்கையை ஏத்துக்கிறவங்க தான் போடுவாங்க. அதே மாதிரி ரஜினியை யார் ஏத்துக்கொள்வார்களோ அவர்களை தான் போட முடியும். அப்ப ரஜினி ஒற்றை தலைமை அப்படிங்கறத மட்டுமே முன்னிலை வச்சுதான் இருக்கிறாரா? ஏங்க ஒரு ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா கட்சியும் அப்படிதாங்க இருக்கு. எந்த கட்சி வந்து தலைமையை நம்பி இல்லாம இருக்கு, எல்லா கட்சியும் இருக்கு. இன்னும் நான் சொல்றேன், ரஜினி ரசிகர்கள் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வெறுமனே வந்து உசில் அடிச்சுட்டு போட போறவங்க மட்டும் கிடையாது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அகில இந்திய ரஜினிகாந்த் ரத்த தான கழகம் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பேருக்கு மேல வந்து அவங்க ரத்த தானம் பண்ணிருக்கிறாங்க. அதே அந்த பேர்ல அதற்கு பிறகு அந்த ஏரியாவில், அதாவது நான் சொல்றது அந்த ஏரியாவில மட்டும் எனக்கு தெரிந்து பல பெயர்கள் அதற்கு பிறகு ரத்த தான கழகங்கள் வந்திருக்கு. சரி சரி, திரு வாகைவேந்தன், பல்வேறு நல்ல விஷயங்களை ரஜினிகாந்த் அவர்களும் அவரது மன்றத்தினரும் செய்திருக்கிறாங்க, இருந்த போதும் கூட தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு ஏன் நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலன்னு நாங்க வந்து ரஜினிகாந்தை பார்த்து கேட்கவே மாட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அவர் செய்ய வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு செய்யறதுக்கு நாங்க இருக்கோம், தமிழ்நாட்டுக்கு அவர் எதுவுமே செய்ய வேணாம். அவர் படத்தில் நடிக்கட்டும், நாங்கள் வரிசையில் நின்று டிக்கெட் வாங்கி படத்தை பார்க்குறோம், 1-2 தடவை கூட பார்க்குறோம், இல்லை அவர் விருப்பப்பட்டால் 3 தடவை கூட வந்து பார்க்குறோம். ஆனால் தயவு செய்து நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் நல்லது செய்ய நான் நல்லவன் நான் நல்லது செய்யறேன்னு அந்த வேலையை நீங்கள் பார்க்க வேணாம். இல்லை, ஏன்னா உங்களுடைய சீமான் அவர்களே அவர் வந்து அரசியல் நிற்க வேணாம், முதலமைச்சராக வேணாம் மட்டும்தான் தடுக்கிறாரு. ஒரு அவர் வந்து அரசியல் இருக்கட்டும், தமிழகத்துக்கு நல்லது செய்யட்டும், மக்கள் சேவை செய்யட்டும், அன்னை தெரேசா போல சேவை செய்யட்டும். சொந்த ரஜினிகாந்த் அவர்கள் வழக்கமாக எடுக்கிற ஒரு குற்றச்சாட்டா இருக்கு, சமூக வலைதளங்களிலும் நிறைய ஒரு இளைஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ரஜினிகாந்த் அவர்கள் படம் ஓடணும் அப்படிங்கும் போது மட்டும் இந்த ரசிகர்களை சந்திக்கிறார் அப்படின்னு, அதை தாண்டி இன்னைக்கு நான் அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சும் கூட கொஞ்சம் தாமதப்படுத்துறாரோ அப்படிங்கிற ஒரு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. தாமதப்படுத்தலைங்க, அதாவது வந்து ஒரு விஷயத்தை நிதானமாக யோசித்து மிக மிக நிதானமாக அவர் வந்து சரியான பாதையில் போயிட்டு இருக்காரு. நான் தான் சொன்னேன், 8000 பேர் நிர்வாகிகள் போட்டிருக்காங்க. எந்த கட்சியில வந்து எந்த கட்சியும் ஆரம்பிக்கும் போது, இப்ப கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு, அவர் என்ன பண்ணாரு, ஒரு 11 பேர் நிர்வாகிகளை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கீழே நிர்வாகிகள் போட போறேன்னு சொன்னாரு. இவர் வந்து கீழே இருந்து வர்றாரு, கீழ்மட்டத்துல இருந்து நிர்வாகிகளை போட்டுட்டு அதுக்கப்புறம் வர்றாரு. அதுல என்ன தப்பு இருக்கும்? நீங்க வந்து தமிழ்நாடுங்கிறது சாதாரண ஊர்ல இருக்க, எவ்வளவு பெரிய ஊரு, எல்லா ஊர்லயும் எல்லா நிர்வாகிகளையும் போடணும். அவரு ஒரு அமைப்பு வலுவா இருந்தால்தான் கட்சியை வந்து வழிநடத்த முடியும். சரி, திரு டெஸ்லா கணேஷ், அவர் சொன்ன மாதிரி அவர் வந்து ரஜினிகாந்த் கீழே இருந்து வருகிறார், அடிமட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறத கவனிச்சிட்டு வரார் அப்படின்ட்டு இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாடு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதை உன்னிப்பாக கவனிச்சு தான் எல்லாத்தையும் போடணும், உடனடியாக எடுத்த கவுத்துன்னு செஞ்சிட விட முடியாது அப்படிங்கிறது அவங்களோட கேள்வியாக அவரோட பதிலாக இருக்கிறது. சார், இதுக்கு 2 ஒப்பீடு கொடுக்குறேன் சார். ஒன்று வந்து ஆந்திராவில் நடந்தது, என் டி ராமராவ் அவர்களுடைய ஒரு செயலிழந்த நிலையில் சந்திரபாபு நாயுடுன்னு ஒரு இளைஞன் குடும்பத்தையும் ஒருங்கிணைத்து, அது குடும்ப அரசியல்னு எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் குடும்பத்தை ஒருங்கிணைத்து இன்னைக்கு வந்து இந்தியாவினுடைய தலை சிறந்த மாநிலமாக மாற்றிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துருக்கோம். வரலாற்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவர் எழுதுகிறார், ஔரங்கசீப் பேரரசர் ஔரங்கசீப் டைரியில் எழுதி வச்சிருக்காரு, என் வாழ்வில் நான் செய்த மிகப்பெரிய தவறு சிவாஜியை தவற விட்டதுன்னு, சிவாஜியை தப்பிக்க வச்சது தான் நான் பெரிய தவறு அப்படின்னு. அப்படி அந்த சூழ்நிலையில் அந்த நேரத்தில் போராடி அந்த காலம் கருதின்னு சொல்லியிருக்காரு பாருங்க திருவள்ளுவர், அந்த காலம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இவ்வளவு நாள் அவர் தவற விட்டது பரவாயில்ல, அவருக்கு பல அவருக்கு நம்ம என்ன சொல்ற அளவுக்கு நமக்கு பெரிய ஒரு புத்தாலி கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு கண்டக்டர்லேருந்து இவ்வளவு மகா ஒரு நிலைமை அடைஞ்சவர் அவர்.
அதற்கு எல்லா விதமான பாராட்டுகளும் உண்டு நமக்கு. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தமிழகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்திய அளவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல முரண்பாடுகள், இவற்றை களைவதற்கு இதுக்கு இன்னும் இதுக்கு மேலே மீனமேஷம்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. உடனடியாக செயல்பாட்டில் இறங்கி நான் சொன்ன மாதிரி அங்கங்கே பல இளம் தலைவர்கள் அடையாளம் காட்டி இப்போ அமெரிக்காவுக்கு போகிற அதெல்லாம் வரவேற்கும். இன்னைக்கு உலக கிராமம் தான், அமெரிக்காலேருந்து தொழில்நுட்பம் வரணுமா அதெல்லாம் யாரும் கேட்க முடியாது. அப்படின்னா அவங்களாம் வந்து இந்த மொபைலே பயன்படுத்தக்கூடாது. அப்படி யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அமெரிக்காலேருந்து நமக்கு தொழில்நுட்பம் வரணும்னா தயவு செஞ்சு அந்த நண்பர்களை நாளையிலேருந்து நீங்க இந்த அலைபேசியை பயன்படுத்தாதீங்க. சரி, ரஜினிகாந்த் என்னவா இருக்கு, அவருடைய ஃபோக்கஸ் எல்லாம் வந்து 2021 சட்டமன்ற தேர்தல் மட்டும் தான் இருக்கிறது, இப்ப இருக்கக்கூடிய எலெக்ஷன்ல நான் பங்கிட விரும்பவில்லை அப்படின்றாரு. அதை நோக்கி அவர் போய்கிட்டு இருக்காரு. அதனால அதெல்லாம் வந்து கட்சி சார்ந்த சரியாக நடக்கிறது. நோக்கி போனாலுமே சார், இன்றைக்கு தலைவிடுத்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் சார், காவிரி பிரச்சனை, ஜீவாதார உரிமை, ஸ்டெர்லைட் ஆலை போன்ற பல விஷயங்கள் இருக்கு. அந்தந்த விஷயங்களுக்கு நீங்க தமிழ்நாட்டு அளவில் இல்லா கூட வேண்டாம், அந்த பிரதேச அளவில் குரல் கொடுக்கக்கூடிய உங்களுடைய பிரதிநிதி இருக்கணும். அதை வந்து எம்ஜிஆர் செஞ்சார், கலைஞர் செஞ்சார், ஜெயலலிதா அம்மையார் செஞ்சாங்க, அரசியலில் இருக்கக்கூடிய எல்லாருமே செஞ்சாங்க. அதுவும் நீங்க ஒரே நாள் இரவுல நடக்கும் நினைச்சீங்கன்னா அப்புறம் அது நம்ம அதை எப்படி ஏத்துக்கல. அவர்களும் ஒரு பெரிய கட்சி கட்டமைப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே எல்லாரும் வந்து பிரதிநிதி ஆரம்பத்துல இருந்து இருந்தாங்க சார். திரைத்துறையில இருக்கும் பொழுதே ரசிகர் மன்றங்களை அந்த அளவுக்கு வலிமையா வளர்த்து அங்கங்க இளம் கண்டு வச்சிருந்தாங்க அவங்க. இன்றைக்கு நீங்க அந்த குரல் கொடுக்க கூட யாரும் ஆள் இல்லையே உங்களுக்கு. இவர் அமெரிக்கா போயிட்டாருன்னா அது அது சார்பாக அந்த பிரதேசத்தில் இன்னைக்கு திருநெல்வேலியில் பேசுறதுக்கு யார் இருக்காங்க சொல்லுங்க. ரஜினிகாந்தனுடைய சார்பில் பேசக்கூடிய பிரதிநிதி அவருடைய ரசிகர் மன்றத்தில் யாருங்க இருக்காங்க? கோசலாம் சார் அரசியலுக்கு அரசியலுக்கு வந்தாலே அவர் முழு நேர அரசியல்வாதி ஆகிவிட்டார், அவர் இல்லாத சமயத்தில் யார் இருப்பாங்க அப்படிங்கிறப்ப ஒரு கேள்வி அவர் முன்வைக்கிறார் திரு பிரவீன் காந்தி. அதான் இப்போ என்னன்னா, திருப்பி திருப்பி நான் முதல்ல இருந்தே சொல்றேன், இன்றைய காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் சாதாரணமாக சில நாட்களுக்குள் செய்து முடிக்க முடியும். மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது தான் சார் இதில் பெரிய விஷயம். அரசியல் கட்டமைப்பு எதுவாக வேணால் இருக்கட்டும் சார், மக்களுக்கு இவனுக்கு ஓட்டு போடலான்னு அவன் நம்பிக்கை வரணும் சார். அந்த நம்பிக்கை வந்து எம்ஜிஆருக்கு அதீதமாக இருந்தது, அதுக்கடுத்து ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்தது, கருணாநிதி அவர்களுக்கு எப்போதும் இருந்தது. அதை ஓகேப்பா இவர் வந்து நல்ல அரசியல்வாதிப்பா நமக்கு கஷ்டம் வராது, இந்த இந்த அந்த லிஸ்ட்ல அடுத்து ரஜினிகாந்த் வச்சிருக்காங்க. இதனை யாருமே மறுக்க முடியாது. நல்ல மனுஷன், எப்படியோ பிடிக்கும் சார். எங்க அம்மா சார், எங்க குடும்பத்துக்கு எல்லாரையும் அவர் பிடிக்கும் சார். அவர் எங்க எதுவும் அவர் உங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக அவர் நல்ல நிர்வாகியாக இருப்பார் அப்படின்னு மாறிடும் சார். அதெல்லாம் வந்துடும் சார். சார் முதல்ல நல்லவனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் சார். அதுதான் எங்களுடைய கோட்பாடு. நீங்க அவர் நல்லவர் அப்படின்னு சொல்றது மூலமாவே செய்வோம். மத்த கட்சிகள் இருக்கக்கூடியவங்களா அந்த அளவுக்கு நல்லவங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் தான் சார் சொல்லணும் சார். அந்த மக்கள் தான் அதை டிசைட் பண்றாங்க. அந்த கேள்வி பொதுவாகவே யாரும் எழுப்பக்கூடாது. அப்படின்னா சார், இயக்குனர் அமீர் இருக்கார் சார், அமீர் எல்லாரும் வீட்டுக்கு பிடிக்குமா, அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு. பாரதி ராஜா இருக்கார், பாரதி ராஜா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை குடும்பங்களும் விரும்புதா, அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு. அது கருத்து பொதுவானது எல்லாருக்கும். அது எல்லாருக்கும் ஓட்டு போடுற மனம் வந்து அந்த இடத்துல வந்து அமுக்கணும் இல்லை சார். அந்த இடத்தில் ரஜினிகாந்த் இருக்கிறார். இறுதியாக கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க அவருடைய கேள்வி. ஐயா, ரஜினிகாந்த் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மிக சீரும் சிறப்பமாக கனகச்சமாக செஞ்சுட்டு வர அவர் தெளிவாக சொல்கிறார். கட்சி அறிவிப்பு சொல்லும்போதே நான் வந்து அரசியலை போட்டிடுவேன் சொல்லும்போதே சொல்கிறாரு, நேரடியாக நான் தேர்தலில் நிற்பேன், இதுக்கு நடுவில் நான் எதை பற்றியும் கருத்து சொல்ல மாட்டேன், எந்த போராட்டத்துக்கு வர மாட்டேன், அதுக்கெலாம் வேறு வேறு ஆளுங்க இருக்காங்கன்ட்டார். அப்போ அவருடைய நோக்கம் அவரில் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை திட்டம் என்பது தேர்தல் சமயத்தில் குழப்பத்தை உருவாக்கணும், இல்லை கட்சிகளை பலவீனப்படுத்தணும், தமிழ் தேசிய குரலை ஒடுக்கணும், இது மட்டும்தான் அவர் கொடுக்கப்பட்ட வேலை. இஸ் அ பெய்டு பொலிட்டீஷியன், பணத்தை பெற்றுக்கொண்டு அரசியல் சேவை செய்ய வந்தவர். இது வந்து சரி அந்த இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கட்சிகளை ஒடுக்குவதன் மூலமா யார் மேலே வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது இந்திய பிராந்தியத்திலேயே தமிழ்நாடு மட்டும்தான் தனியாக நிற்குது எல்லா சூழலையும். நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துங்க, ஐயா நரேந்திர மோடிக்கு இந்தியாவில் அத்தனை மாநிலமும் அதிகப்படியான வாக்குகளை செலுத்திச்சு, ஆனால் தமிழ்நாடு மட்டும் உங்களுக்கு தனியாக நின்றுச்சு. தத்துவ ரீதியாக இந்த மண் வந்து தமிழ் தேசிய உணர்வோட மிகுந்த மண் இந்த மண். அப்போ இந்த மண்ணில் குழப்பங்களை ஏற்படுத்தணும், தமிழ் தேசிய சிந்தனை வந்து அரசியல் அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாது. பாஜகவுடைய வாக்குகளை பாஜக மக்களுடைய வாக்களை பெறுவதற்காக ரஜினியை நிலைநிறுத்துகிறது அப்படிங்கிறது உங்களோட கருத்தா இருக்கு. அப்போ ரஜினிகாந்த் மேலே அவர் மாத்திடுவாரோங்கிற பயம் இருக்கு இல்லையா? நீங்கள் பாஜக வந்து இங்கே ஆட்சி அதிகாரத்தை எம்எல்ஏக்கள் மூலம் தான் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. பாஜகவுக்கு ஒரு எம்எல்ஏ கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லைன்னா கூட இன்னைக்கு நடக்கிறது பிஜேபி ஆட்சி தான், அதுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. ஒவ்வொருத்தருடைய குடும்பமும் தன் கைப்பிடியில் வச்சுக்கணும்னு முடிவு பண்ணுது. அதுக்கு ரஜினியும் ஒரு டூலாக இருப்பாருன்னு பிஜேபியோ இல்லை மற்ற கட்சிகளோ தேசிய கட்சிகள் விரும்புது. அவர் எல்லாரையும் பலவீனப்படுத்தி இந்த பலவீனத்தை இந்திய ஒன்றியம் தனக்கு சாதகமான அமைப்பாக மாற்றிக்கணும். ஏன்னா இந்த காவிரி நீர் வந்து காவிரி மேலாண்மை வரை ஒருபோதும் அமைக்க போகிறதில்ல. ஏன்னா காவிரி டெல்டா பாசன பகுதிகள் விவசாயத்துக்கு உகந்த நிலமாக மாறக்கூடாது, விவசாயத்துக்கு உகந்த நிலமாக இருக்கக்கூடாது. ஏன்னா
அந்த காவிரி டெல்டா பகுதி கீழே ஏராளமான கனிமங்கள் இருக்கு, மீத்தேன் இருக்கு, எல்லாத்தையும் வந்து எடுத்து விற்பனை செய்யணும். ஒட்டுமொத்தமாக பெற்றுக்கொள்வதற்கு மத்திய அரசு இது செய்கிறது அப்படின்னு உங்களுடைய கருத்தா இருக்கு. திரு கோசல்ராம், இறுதியாக உங்களுடைய கருத்து என்ன சொல்ல வருவீங்க அவருடைய? இல்லை, ரஜினியை பற்றி வந்து தவறான சில தவறுகளை கருத்துக்களை வந்து பரப்புறதுக்குன்னே சில பேரை வந்து ஏவி விட்டுருக்கு, வழக்கு தொடுக்கட்டும் என்ன ஏவி விட்டுருக்காங்க. அது அதோட வெளிப்பாடு தான் இப்போ அவர் சொன்னது வந்து அந்த பெய்டு பொலிட்டிஷியன் சொல்கிறது. அதாவது ரஜினிகாந்த் வந்து பிஜேபி கூட போயிடுவாரு அப்படின்றது வந்து அவருடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. அது அவரே வந்து ரஜினிகாந்த் வாயாலே மறுத்திருக்காரு. நாங்களே மறுக்க போக மாட்டேன், பிஜேபி கூட போக மாட்டேன். 96ல் வந்து அவர் நரசிம்மராவை பார்த்திருக்காரு. தேசிய கட்சிகளோட தலைவர்களோட பார்க்கறதுல வந்து இப்ப ஒண்ணும் இல்ல, அது எப்பவுமே அது வந்து நரசிம்மராவை அவர் போய் பார்த்தாரு, மோடி வந்து இங்க வந்து பார்த்தாரு அவரை. சோ இப்படிதான் இருந்திருக்கே தவிர அவர் ஒன்னும் இது பண்ணல. அவர் வந்து இன்னும் பாத்தீங்கன்னா பெரியாருடைய சிலை உடைப்ப போது வந்து அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், இது வந்து காட்டு முராண்டித்தனமான செயல்னு சொன்னார். இதை விட ஒரு பெரிய விஷயம் யார் சொன்னார், இந்த வார்த்தையை யார் பயன்படுத்தினா சொல்லுங்க. ரஜினியுடைய பின்னணியில் யாருமே இல்லை அப்படிங்கிறது உங்களோட கருத்தா இருக்கு. இந்த மாற்றத்தை நோக்கி இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். மாற்றத்தை நோக்கி விவாதத்தில் நாம் தெரிந்து கொண்டது என்னவென்றால், ரஜினிகாந்த் ஏற்கனவே அமெரிக்காவிற்கு செல்வதற்கு முன்னரே சொல்லியிருந்தார். கூடிய சீக்கிரம் அவருடைய கட்சி குறித்த அறிவிப்பும் கொடி குறித்த அறிவிப்பும் சின்னம் குறித்த அறிவிப்பும் வெளியிடப்படும் என்று கூறியிருக்கிறார். அது எவ்வாறு நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக விருந்தினர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நண்பர்களே, வணக்கம்.